கோமளம் குஜேன் வேணும் ஷாமலோயம் குமாரகா வேதவேத்யம் பரம் பிரம்மா பாசதாம் புரதோ மம. இன்றைக்கு மகத்தான சந்தோஷமான சுதினம். நம்ம கலாசாலையில் ஆதிசங்கர பகவத்பாச்சாரியாருடைய ஜெயந்தி அமோகமாக அமக்களமாக கொண்டாடுகிறது. அதனுடைய நேத்திக்கு துவக்கமாக அவர் வந்து ஒரு அனுகிரக மழை இல்லைன்னா ஞானத்தினுடைய மழை என்றே சொல்லலாம். கோடை காலத்தில் அந்தளவுக்கு நேத்திக்கு நொச்சூர் அவர்களுடைய பாஷணம் முடிஞ்சது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சத்வித்யா என்ற விஷயத்தில், சத்வித்யா என்ற விஷயத்தில் நம்ம இங்கே வந்து நியமாத்தியனம்னு ஒரு ஸ்கீம், நியமாத்தியாயின்னு சொன்னால் பரம்பரையாக படிக்கணும். அந்த மாதிரி ராஜகோபால கனபாட்டிகள்னு மடத்தில் ரொம்ப, ஏன்னா பெரியவர் அந்த அளவுக்கு அவரை வந்து, ஏன்னா இந்தளவுக்கு சிஷ்ய சம்பத்து இருக்கிற ஒருத்தர்னு சொன்னால் அது இதாகாது. இந்தியாவில் எங்கே போனாலும் அவருக்கு அந்த அளவுக்கு வேதத்தில், வேத ரட்சணத்தில், வேத பிரஜனத்தில், அவருடைய பரம்பரையில், அவருடைய புள்ள முல்லவாசல் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் நம்ம காலேஜில் பிரின்சிபலாக இருக்கேன், நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு தான் போ ஆத்மா சௌகரியம். அதே மாதிரி அவருடைய சிஷ்ய பரம்பரையில் இருக்கிற ஒருத்தர் தான் அவருடைய மாப்பிள்ளை, அது ஒரு விசேஷம். ஆமாம், அதனால் அந்த மாதிரி அந்த அந்த பரம்பரையும் பந்தமும் எல்லாமே காப்பாற்றினார். அதில் அவருடைய புத்திரன் வந்து இந்த உபய வித்யா என்னன்னு கேட்டால், லௌகிகமாக எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, டாக்டரேட்டு, பாக்கி இருக்கக்கூடிய லௌகிக வித்தியிலையும், அதே மாதிரி இங்கே வந்து இந்த காலத்தில் குதிரை கொம்பு ரெண்டு வாங்கிட்டு வரலாம், தெனாலி பரீட்சை பாஸ் ஆகிட்டு வர முடியாது.
அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை. அது 10 கட்டமாக நடக்கும். பிரகரண கிரந்தங்கள்ல இருந்து ஆரம்பித்து அது சாஸ்திர ரத்னாகரான்னு பேர். அது தாண்டி இருக்காருன்னு சொன்னால் வேறு இனிமேல் அதுக்கு ஒரு புதுசாக இன்டர்வியூ எல்லாம் பண்ண வேண்டாம். அந்த லெவலில் இருக்கக்கூடிய பரீட்சையும் ராமசுப்ரமணியம் அவர் இன்றைக்கி வந்து இந்தியாவில் பிரசிடெண்ட்டு கையெழுத்து போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒன்று தான் ஐஐடி. பாக்கி எங்கேயும் பிரசிடென்ட் நமக்கெல்லாம் பிரசிடெண்ட் கையெழுத்து போட மாட்டான். யோக்கியதையெல்லாம் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் பிரசிடெண்ட்டு கை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையெழுத்து போடுற ஐஐடியில் அவர் வந்து வாத்தியாராக இருக்கார், பாம்பே ஐஐடியில். அதே மாதிரி ரெண்டு வித்தியகள்லேயும் ஆதுனிகமாக இருக்கக்கூடிய சயின்ஸு முதலான சப்ஜெக்ட்ஸ்லேயும் அதே அளவுக்கு சம்ஸ்கிருதத்திலையும் வேதம் அதே மாதிரி பரம்பரை அத்தியனமும் பண்ணிட்டு வேதாந்த சாஸ்திரத்தையும் அத்தியனம் பண்ணிட்டு பாக்கி நியாயம் முதலான சாஸ்திரங்கள்லையும் நல்ல விற்பத்தி இருந்துட்டு இது ரெண்டு பக்கத்தையும் சைமல்டேனியஸாக கொண்டு போகிறது வேதத்தையும் சாஸ்திரத்தையும் லௌகிக வித்தியகளையும். அதனால தான் அவர் கைஐடியில் அந்தளவுக்கு ஒரு பேரும் புகழும் இந்தியாவிலேயும் சரி வெளிநாட்டிலேயும் சரி அந்தளவுக்கு பெருமை இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமசுப்ரமணியம் அவர்கள் இன்றைக்கு வந்து சத்வித்யா என்ற விஷயத்தில் வேதாந்த விஷயத்தில் சங்கராச்சாரியா ஜெயந்தியினுடைய அனுசாரமாக இன்றைக்கு 2வது நாள் பேசுவார். அது வந்து ஆனால் அந்த பத்திரிகையில் வந்து அந்த ஆமாம் பத்திரிகையில் இன்றைக்கு போட்டது அது அது யாராக இருந்தா என்ன நமக்கு என்ன நம்ம அபேதத்தில் இருக்கும். அவர் பேசினா என்ன அவருக்குள்ளே பேசினா என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒரே இதுதான், அத்வைத பாவனை தான். அதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இதில் வந்து 5 பேர் போட்டிருக்க சில சௌகரியங்களால் வித்வான்களுக்கு பரிவர்த்தனங்கள் ஏற்படும், அது சகஜம். நம்ம வந்து இது வந்து எல்லாமே ஒரு குடாகண்டம் இல்லைன்னா கல்கண்டினுடைய இதுன்னு சொல்லலாம், எந்த பக்கமும் தித்திப்பாக தான் இருக்கும். அதனால் அதை பற்றி இது ஒரு பக்கத்தில் நன்னா இருக்குது இன்னொரு பக்கம் அதெல்லாம் கிடையாது. இதில் இந்த சாஸ்திரத்துக்கு இருக்க குணம் என்னன்னு கேட்டால் நம்ம வாழ்க்கைக்கும் இந்த சாஸ்திரத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் ஜாஸ்தி. இது வந்து ஹியூமன் சயின்ஸ் அத்வைதான்றது. அதனால் அந்த தத்துவத்தை புரிஞ்சுண்டு நாம் வாழ்க்கையை நடத்தணும். அதுக்கு இந்த வித்தியினுடைய ஞானங்கள் அவசியமாக இருக்குது. இன்றைய சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் சாஸ்திரியமாக அந்த காலத்தில் எப்படி வந்து உபனிஷத் முதலான பிரமாணங்கள் எப்படி சொல்லியிருக்காருன்றது ராமசுப்ரமணியம் அவர்கள் இன்றைக்கு விவரணம் செய்வார். அதற்காக காலை சார்பாகவும் டிவி விஸ்வநாத ஐயர் சார்பாகவும் வெங்கட்ராமையர் அவர் சார்பாகவும் இன்றைக்கி இந்த ட்ரஸ்ட்டு வச்சிருக்கிறவர்கள் சார்பாகவும் கலாசாலை சார்பாகவும் அவரை வருக வருக என்று நான் மேடைக்கு வரவழைக்கிறேன். அவர் வந்து உபன்யாசம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராமசுப்ரமணியம் உங்களுக்காக வாங்குவோம். நாராயண ஹர பார்வதீபதயே கோபிகா ஜீவனஸ்மரணம் சத்குருஸ்வாமினோந்த பிரவிஷ்யமமவாச்சம் இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகிலசக்திதரஸ்வதாம்னா அந்யாம்சஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் ப்ராணாம் நமோ பகவதே புருஷாய துப்யம் சங்குரும் ஹி ஸ்வயம் சத்யா பிரஜா பக்தி விநீதய வீப்திச்சாபி விரதா சத்யம் தங்குரும் பிரணமாம்யஹம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அத்ர சமுபஸ்திதேப்யஹ மதிய பித்ருசரணேப்யஹ குருவர்யேப்யஸ்ச ஆதோ மதியான் நமோவாக்கான் நிவேத்திய ததனு அந்யே ஏ சமவேதாஹ வேதாந்த தாத்பர்ய அதிகமே ருச்சிமந்தஹ தேப்ய சர்வேப்யஸ்ச பிரணாமான் நிவேத்திய யதாமதி சத்வித்யாமதிகிருத்ய கிஞ்சித் வக்தும் உத்சஹே. வஸ்துதா யத்யபி அஸ்மதாச்சாரியவர்யாணாம் பிரவச்சன காரியக்ரமஹ அத்ய உத்திஷ்டஹ அதாபி ஏகஸ்மின்னேவ தினே உபயத்ர ஸ்தாபிதமிதி தியா பரிவர்த்தனம் சஞ்சாதம். 19 ரெண்டு இடத்துல தட்டுக்கிட்டு பிரவச்சனம் ஏற்பட்டதுனால இன்றைக்கி நம்ம மாற்றின்ட்டோம். சத்வித்யா அப்படிங்கிறது சாந்தோக்கிய அத்தியாயத்தினுடைய சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய 6வது அத்தியாயத்துக்கு பெயர்.
இந்த சத்வித்யா அப்படிங்கிற சப்தம் இருக்கே, இதுவே பல விதமாக நம்ம சிந்தனை பண்ணலாம். சதீச்சாசௌ வித்யாச்ச இப்படின்னு முதல்ல சொல்லலாம், அல்லது சத்விஷயினி வித்யா அப்படின்னு சொல்லலாம். சாமான்யமாக நமக்கு சட்டுன்னு ஸ்புரிக்கக்கூடியது சத்விஷயினி வித்யா அப்படின்னு சொல்கிறது. அப்போது வித்யா அப்படிங்கிறதுக்கே சாவித்யா யா விமுக்தையே அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு வித்தியானது நல்லதாகவும் இருக்கோ வித்தியாகவும் இருக்கோ இப்படின்னு சாதாரணமாக ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அப்போது சத்தை குறிக்கக்கூடியதாக வித்தியாக இருக்கிறதுனால சத்விஷயினி வித்யா அப்படின்னு வச்சும் சத்வித்யா அப்படின்னு சொல்லலாம். அப்போ சத்விஷயினி வித்யா அப்படின்னு அர்த்தம் எடுத்துட்டோமானா சத் அப்படிங்கிற சப்தத்துக்கு பிரம்ம அப்படின்னு ஆகும். ஓம் தத் சதிதி நிர்தேசா பிரம்மணஸ் த்ரிவித ஸ்மிருதா அப்படிங்கிறத கொண்டு, அல்லது இந்த சாதாரணமாக நாம் பிரம்மசூத்திரங்கள்லாம் பார்த்தோமானா அதில் எந்த சூத்திரம் இருக்கோ அதை வச்சே அதுக்கு பெயரும் உண்டு. அப்போ இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது சதேவ சோமியதமக்ரே ஆசீத் இப்படின்னு பிரதானமாக இந்த அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறதுனாலையும் சத்வித்யா அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது இது சத் பிராபிகா வித்யா அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம். அப்போது எந்த வித்தியை நாம் அத்தியனம் பண்ணினோமானா நமக்கு அந்த சத்ஸ்வரூப பிராப்தி ஏற்படுமோ அதை வச்சும் சத் பிராபிகா வித்யா அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது சத்பிஹி அபிமதா வித்யா அப்படின்னும் வச்சுக்கலாம். அப்போ சத்பிஹி அபிமதா வித்யா அப்படின்னு பார்த்தோமானா அப்போ யார் சத்து அப்படின்னு எடுத்துண்டா, இது சதாங்கதிஹி அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். அந்த இடத்துல சத் அப்படிங்கிற சப்தத்துக்கு ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணும்பொழுது மித்யாபூத தேகேந்திரியாத்யாத்மத்வ தரிசினாம் அசத்துல்யதையா சத்யஜானானந்தாத்மகம் பிரம்மாஹமஸ்மீதி பஷ்யந்தா சந்தயித்யுச்யந்தே அப்படிங்கிறார். அப்போது மித்யாபூதமான இதை அசத்துன்னும் தத்விபரீதமாக சத்ஸ்வரூபமாக பிரகாசிக்கக்கூடிய அந்த வஸ்துவை சத்துன்னும் யார் அதை பார்த்து அதை அதிலேயே லயிச்சிருக்காளோ அவளை சத் அப்படின்னு சொல்கிறோம். சதாங்கதிஹி அப்படிங்கிறது தான் பொருந்துங்கிறத கொண்டு அப்படி அர்த்தம் பண்ணுறார். அப்போ எப்படி பார்த்தாலும் இது சத்வித்யா அப்படின்னு இது பல விதமாக நாம் புரிஞ்சுக்கலாம்னு தோன்றது. இது 16 கண்டங்களை கொண்டது இந்த அத்தியாயம். ஒரு கண்டத்தில் 2 மந்திரம் 3 மந்திரம் 4 மந்திரம் 8 மந்திரம் 7 மந்திரம் இப்படி இருக்கும் சின்ன சின்னதாக உள்ள மந்திரங்கள். இது ஒரு உபாக்கியான ரூபமாக நமக்கு கொடுக்கிறார். இந்த உபாக்கியானம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்த ஸ்வேதகேது ஆருணிஹி அப்படின்னு இவா ரெண்டு பேருடைய சம்வாத ரூபமாக அமைஞ்சது இந்த உபாக்கியானம். ஸ்வேதகேது அப்படிங்கிறது சிஷ்யா, குருவானவர் அப்பாவாகவே அமைகிறார். இதில் ஆருணி அப்படின்னு பேர். ஆருணி அப்படின்னா அருணஸ்ய அபத்தியம் ஆருணிஹி. அப்போ தாத்தாவுடைய பெயர் அருணஹா, ஆருணிஹி அவருடைய குமாரர் ஸ்வேதகேது. இது நேர பல திருஷ்டாந்தங்களை கொண்டு தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியம் இருக்கே அது 9 தான் இங்கே வருது. பல திருஷ்டாந்தங்களை கொண்டு அந்த தத்துவமசி எப்படி புரியுமோ அப்படி 9 தரம் நவக்ருத்வஹா அப்படின்னு 8வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பித்து 16 வரைக்கும் தத்துவமசி 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 ஸ்வேதகேதோ அப்படின்னு அந்த வாக்கியம் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டாக ஆகும் இந்த அத்தியாயத்தில். அது ஒரு விசேஷம். உள்ளத்துக்குள்ளேயே வேதாந்தத்திலேயே முக்கியமான வாக்கியம் இந்த வாக்கியம் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி. இந்த வாக்கியம் இந்த உபனிஷத்தில் 9 தரம் உச்சாரணம் பண்ணப்படுறது. இது எப்படி ஆரம்பிக்கிறதுனா இந்த உபாக்கியானமே ஒரு பெரிய சாதனத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது. அப்படி ஆரம்பிச்சிருக்கார் இந்த உபாக்கியானத்தை. இது ஸ்வேதகேதுருஹ ஆருணேயா ஆச தம்ஹ பிதா உபாச்ச ஸ்வேதகேதோ வச பிரம்மச்சரியம்
நவை சோம்யா அஸ்மத் குலீனஹா அனநூச்ய பிரம்மபந்துரி பவதீதி இப்படின்னு ஆரம்பம். ஸ்வேதகேதுருஹ ஆருணேயா ஆச, இவர் என்ன சொல்கிறார் அப்பா, ஸ்வேதகேதோ வசத் பிரம்மச்சரியம். இது முதல்ல உபதேசம் அவருக்கு. இது எத்தனாவது வயசில் அப்படின்னா 12வது வயசில் இவர் உபதேசம் பண்ணுறார். வச பிரம்மச்சரியம் அப்படின்னா பிரம்மச்சரியம் வச அப்படின்னா குருகுலத்தில் போய் அத்தியனம் பண்ணு அப்படிங்கிறதாக வச்சுக்கணும் முதல்ல. வச பிரம்மச்சரியம் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறார், நவை சோம்யாஸ்மத் குலீனா அனநூச்ய பிரம்மபந்துரிவ பவதீதி. நம்மளுடைய குலத்தில் அனநூச்ய அப்படிங்கிற சப்தத்துக்கு அனதீத்ய அப்படின்னு அர்த்தம். இந்த வச்சுங்கிற தாத்துலேருந்து தான் வருது அணுன்னு உபசர்க்கம், அது வரும்போது அனநூச்சிய அப்படின்னு ஆகும், அனதீத்திய அப்படின்னு. அப்போது அனதீத்திய நம்மளுடைய குலத்தில் ஒருத்தரும் இருக்கிறதுக்கு இது உச்சிதம் இல்லை, ஆகையினால நீ போய் அத்தியனம் பண்ணப்பா அப்படின்னு இவர் அனுப்புகிறார். அப்போ பிரம்ம பந்துஹூ அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியால் சுவாரஸ்யமாக எழுதும்போது, பிராமணான் பந்தூன் வியபதிசதி நஸ்வயம் பிராமண விருத்தா. அப்போது எனக்கு இவரை வேண்டியவர், எனக்கு வேறு வேண்டியவர் அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு பக்கம், நான் இந்த பரம்பரையில் வந்தேன், எங்கள் தாத்தா இப்போ இருந்தார் அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு பக்கம், நானும் அதில் எவ்வளோ அம்சம் கிரகித்தேன் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இவர் சொல்கிறது பிரம்ம பந்துவாக இருக்கிறது லாய்க்கில்லைப்பா, ஆகையினால நீயும் போய் அத்தியனம் பண்ணு அப்படிங்கிறதா சொல்கிறார். ந ஸ்வயம் பிராமண விருத்தா அப்படி ஒரு காலம் இருக்கக்கூடாது. சரி, இது ஆயிடுத்து. இதுக்கப்புறம் முக்கியமான பாடம் என்னன்னார், அவன் போனான் 12 வருஷம் படித்தான், திருப்பி வரான். இவர் வரதை எப்படி சொல்கிறார், வரும்போது இவன் எப்படி வரான்னா, சஹத்வாதச வருஷா உபேத்திய சதுர்விம்சதி வருஷ சர்வான் வேதானதீத்திய மகாமனாக அனூச்சானவானி ஸ்தப்தா ஏயாயா அப்படிங்கிறார். தம்ஹ பிதாவு வாச்சா, எப்படி வந்தானா 12 வருஷம் அத்தியனம் பண்ணானா நிறைய கிரகிச்சுட்டான், அதனால் என்னாச்சு, எப்படி வித்தியை வளர்ந்ததோ அதை போல் ஒரு கால கர்வமும் வளர்ந்தது போல் இருக்குது. அதை பார்க்குறார், வரும்பொழுதே பார்க்குறார் அவப்பா. அப்போது ஸ்தப்தா ஏயாய அப்படிங்கிற ஸ்தப்தகாங்கிற சப்தத்துக்கு அப்ரணத ஸ்வபாவகான்னு அர்த்தம். யாருக்கு வணக்கம் இல்லையோ அவனை ஸ்தப்தா அப்படின்னு சொல்லுவார். அப்போ வணக்கம் இல்லாதவனை போல இவன் திரும்பி வரானான்னு 12 வருஷம் அத்தியனம் பண்ணிட்டு, அப்போ அதை பார்த்துட்டு உடனே என்ன சொல்கிறார், அனூச்சானமானி ஸ்தப்தா மகாமனாகா அப்படிங்கிறார். இந்த மகாமனாகான்னு ஒருத்தருக்கு பேர் உண்டு தெரியுமல்லையோ, பிஹெச்யூ ஸ்தாபனம் பண்ணவருக்கு மகாமனாகான்னு. இந்த இடத்துல மகாமனாகா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, தான் தான் ரொம்ப பெரியவன் யார் நினச்சிட்டுருக்கானோ அவனுக்கு மகாமனாகா. இதுக்கு ஒரு நல்ல வியாக்கியானம் இருக்குது, மகது கம்பீரம் மனஹா அப்படின்னு முதல்ல சங்கரர் சொல்லிட்டு, அசமம் ஆத்மானம் மன்னிஹி மன்யமானம் மனஹா எஸ்ய அப்படிங்கிறார். அப்போ தனக்கு நிகராக யாரும் இல்லை படித்தவன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு வரானாம். அதுக்கு முதல்ல ஒரு குட்டு போடணும். அதுக்காக அப்பா கேட்குறார், இது நம்ம பார்க்கலாம், நம்ம சங்கராச்சாரியர் கூட இந்த பத்மபாதருக்கு ஒரு குட்டு வைக்கிறதுக்காக பண்ணார். இவர் தோட்டக்கர் வரணும், அப்போது கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு இவர் ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், பத்மபாதர் சூச்சனமாக இன்னொரு சிஷ்யன்ட்ட, எதுக்காக நம்ம குரு இவருக்காக வெயிட் பண்ணுறார், அவன் இருக்கிறதும் இந்த தூண் இருக்கிறதும் ஒன்று தான், இவர் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சூச்சனையாக இன்னொருத்தரை சொல்கிறத பார்த்துட்டு உடனே அவருக்கு குட்டு வைக்கணுங்கிறதுக்காக உடனே கண்டித்தார். அதை பெருசாக அந்த சரித்திரத்துக்கு போகலை. ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வித்தியை வளரணுமானால் வினயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உபாக்கியானம் இப்படி ஆரம்பிக்கிறது. அப்போ கேட்குறார், உததம் ஆதேசம் அப்ராக்ஷியா ஏனாஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் இதி அப்படின்னு கேட்குறார், ஒரு குட்டு போல. அப்போது இதுக்கு உததம் ஆதேசம் அப்ராக்ஷியா, இங்கே சூச்சனையாக இந்த பதம் அமைஞ்சிருக்கு, ஆதேஷா அப்படிங்கிற பதம். இதுக்கு பின்ன விஸ்தாரமாக நான் சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல இந்த ஒரு அருமையான கட்டத்தை வித்யாரண்ய சுவாமி தன்னுடைய அனுபூதி பிரகாசத்தில் விஸ்தாரமாக வர்ணனம் பண்ணுறார். அதை கொஞ்சம் முதல்ல சில ஸ்லோகங்களை சொல்லலாம் அப்படின்னு. இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டால், எதை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுட்டதாகுமோ அப்படிங்கிறதாக நம்ம தமிழில் சொல்லுவோம், ஏன்னா அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் அப்படின்னு. இப்போது இங்கே அது எப்படி முடியும்,
ரிக்வேதம் படித்தா ரிக்வேதம் தான் தெரியும், எஜுர்வேதம் படித்தா எஜுர்வேதம் தான் தெரியும், அப்போ இந்த வேதம் படித்தா அந்த வேதம் தெரியாது, இந்த சாஸ்திரம் படித்தா அந்த சாஸ்திரம் தெரியாது, இப்படி தானே லோகத்தில். அப்போ இந்த மாதிரி ஒரு இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போது அந்த இடத்துல விசாரம் பண்ணி இது அலௌகிகமான ஒரு வாக்கியமா இல்லை லௌகிகத்திலே ஒரு திருஷ்டாந்தத்தை கொண்டு நாம் புரிய வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம். அதுக்கு விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணும்பொழுது இந்த நியாயபக்ஷத்தை கட்டாட்சம் பண்ணுறார் வித்யாரண்ய சுவாமி. இது இதுலேயே இருக்கு மூலத்திலேயே, சதேவ சோமிதமக்ரே ஆசீத் ஏகமேவா த்விதீயம் இப்படின்னு ஆரம்பிக்கிறது. அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி அவதாரிக்கையாக ஆக்ருத்யாதாரபாகோஹி யா கடஹா அசௌ து புத்தியதே ஆதாரோ மிருத்திகா ஆதேயா ஆகாரஸ்ச உபயம் கடஹா. இது நல்ல விஸ்தாரமாக ட்ரீட் பண்ணுறார். இப்போது ஒரு பொருள் எடுத்துட்டோம், அந்த பொருளுக்கு ஆக்ருத்தின்னு ஒன்று ஆதாரம்னு ஒன்று. இப்போ இந்த சரீரம் அப்படின்னு நாம் பார்த்தோமானா இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் வேறையாக இருக்கிறதுனால நாம் அவரை ஐடென்டிஃபை பண்ணுறோம், இவர் இவர் தான்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ இது எதனால் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோமானா மூலத்தில் போனால் ஏதோ ஒரு வஸ்து, அப்போது ரொம்ப கீழே போயாச்சுன்னா எல்லாம் ஒன்று அப்படின்னு ஆகும், அணு அப்படின்னு ஆகும். அணுக்கும் கீழே போயாச்சுன்னா ஏதோ போகலாம், அந்த பொருள் எல்லாத்துக்கும் ஒன்று தான், ஆனால் அதனுடைய சேர்க்கையானது வேறுபடுறதுனால அது வெவ்வேறு விதமாக பிரகாசிக்கிறது. வாசனை வேறுபடுறதுனால மனுஷ ஆகிருதி ஒரு மாதிரி இருந்தாலும் குணவிசேஷத்தினாலே பின்னமாகிறார்கள், இப்படி பல இது உண்டு. அப்போது ஆகிருத்தின்னு ஒன்று ஆதாரம்னு ஒன்று. அப்போ இந்த கடஹா அப்படின்னு சின்ன பொருள் எடுத்துட்டாலும் இதுக்கு ஆதாரம் ஒன்று, இதுக்கு ஆகிருதி ஒன்று, இது ரெண்டியுமா சேர்த்து தான் நாம் கடஹா அப்படிங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணுறோம். மனுஷ்யா அப்படின்னாலும் சரி கோ அப்படின்னாலும் அந்த ரெண்டு ஆக்ருதி ஆதாரம். அப்போது இந்த ஆக்ருதி ஆதாரம் ரெண்டையும் வச்சு தான் சொல்கிறோம். இந்த ஒன்று ஆதார மாத்திரத்தை தெரிஞ்சுட்டோமானா ஆக்ருதி தெரிஞ்சின்றதாக ஆகுமா ஆகாதா, இப்படி கேள்வி. இப்போது ஆதாரம் அப்படின்னா இப்போ தங்கத்தை தெரிஞ்சுட்டோமானா தங்கத்தினால் நிர்மிதமான ஆபரணங்கள் எல்லாமே தெரிஞ்சின்றதாக ஆகிறது அப்படிங்கிறத வச்சு ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் இப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அப்படி ஆகாதேன்னு ஒரு கேள்வி வருது. ஆக்ருதி தெரிஞ்சின்றோமானா ஆதாரம் தெரிஞ்சின்றதாகவோ ஆதார மாத்திரத்தை தெரிஞ்சின்றதால ஆக்ருதியை தெரிஞ்சின்றதாகவோ இது ஆகாது இப்படின்னு மனசில் சந்தேகம் வரலாம். அப்போ அது சொல்கிறார் ஆதார பாக மாத்திரேபி ஞாத்தே ஞாத்தோ கடோ பவேத்து. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் அவர் கொடுக்குறார். இது எப்படின்னா கோபுச்ச மாத்திர சம்ஸ்பர்ஷாத் கோஸ்பர்ஷவிரத பூர்த்திவது. வித்யாரண்ய சுவாமி அருமையான திருஷ்டாந்தங்கள் எடுப்பார். அப்போது இது கோபுச்ச மாத்திர சம்ஸ்பர்ஷாத் கோஸ்பர்ஷவிரத பூர்த்திவது. அந்த போய் அரச மரத்தை தொட்டுட்டு வா அப்படின்னு சொன்னோமானா அதை தொட்டதுக்காக ஒரு பிரயோஜனம் இருக்கிற பட்சத்தில் அந்த விருட்சத்தை பூரா தொட முடியாது, விருட்சத்தில் ஒரு அம்சத்தை தான் நாம் தொட முடியும். அப்போ ஒரு அம்சத்தில் தொட்டாலும் அந்த மரத்தை தொட்டதாக நமக்கு எப்படி பலன் கிடைக்கிறதோ அதை போல உண்டு அப்படின்னு இங்கே திருஷ்டாந்தம். கோ புச்ச மாத்திர சம்ஸ்பர்ஷாத் கோஸ்பர்ஷ விரத பூர்த்திவத்து. இந்த வஸ்துவை தெரிஞ்சுன்னா அந்த வஸ்து எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இப்படி அந்த மாத்திரத்தில் தான் இது திருஷ்டாந்தம், அப்படி உண்டு அப்படிங்கிறதாக இங்கே சொல்கிறார். அப்போது அவன் திருப்பி கேட்குறான், இல்லை அப்படி அந்த திருஷ்டாந்தம் விஷமமான திருஷ்டாந்தம் அது சரி வராது அப்படின்னு இதுக்கு ஒரு பிரதிபந்தியாகவும் ஒரு கேள்வி கேட்குறார். ஆக்ருதேர் யத்வத ஜானே கடாஜானம் துவயோச்சியதே தத்வத ஆதாரபோதேன கடோ புத்த குதோ நஹி. இது பிரதிபந்தியான கேள்வி. இப்போது நீ சொல்கிற ஆக்ருதி தெரியாத போனால் ஆக்ருதேகே யத்வத அஜானே கட அஜானம் துவயா உச்சியத்தை, ஆக்ருதி மாத்திரத்தை தெரிஞ்சின்றதானா அது எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறது உனக்கு எல்லா சமயத்தையும் தெரிஞ்சின்றதாக ஆகும்னு சொல்ல முடியாது. ஆக்ருதேகே அஜானே தத்வத்து, அதே போல ஆதார மாத்திர போதேன கடோ புத்த குதோ நஹி அப்படிங்கிறார். இப்போது ஒரு வஸ்துவை பார்க்குறதானா கூட ஒரு வஸ்துவில் ஒரு அம்சத்தை தான் நாம் பார்க்க முடியுமே தவிர பூரா பார்த்ததாக ஆக முடியாது, எந்த ஒரு வியக்தியை பார்த்தாலும் வஸ்துவை பார்த்தாலும். அப்போது இந்த ஆதாரம் ஆக்ருதி அப்படின்னு ரெண்டு வச்சுட்டோமானா ஆக்ருத்தியை பூரா பார்க்கவும் முடியாது, அப்படி ஒரு கால் ஒரு அம்சத்தை பார்த்ததுனாலே அந்த வஸ்து தெரிஞ்சின்றதாக ஆகாதுன்னு நீ சொல்கிற பட்சத்தில்
அந்த ஆதாரம் அப்படிங்கிறது இருக்கே, அது கேட்குறார் ஆதாரபோதேன கடோ புத்த குதோனஹி. ரெண்டு அம்சத்தில் ஒரு அம்சம் தெரியல. அப்போ ஒரு அம்சம் தெரியலைங்கிறதுனால தெரியலேன்னு நீ சொல்கிற, ஒரு அம்சம் தெரிஞ்சின்றதுனால தெரிஞ்சின்றதுன்னு சொல்லாமல் இல்லையோ. அதை போல தானே அரை டம்ளர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது, இது வந்து அரை தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், அரை ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அதை போல் ரெண்டு விதமாக இதை பிரதிபந்தியாக சொல்கிறார். இது மெயினாக இங்கே வந்து நையாயிக்காலை கண்டிக்கணும், அதுக்காக இவர் இந்த அம்சத்தை எடுத்துக்கிறார். ஏன்னா நையாயிக்கனுக்கு காரியம் காரணம் ரெண்டும் வேறு. இந்த காரியம் காரணம், இந்த கடம்ங்கிறது காரியம், மிருத்திகா அப்படிங்கிறது காரணம். அப்போது காரணத்தை தெரிஞ்சின்றதானால் காரியம் தெரிஞ்சின்றதாக ஆச்சு அப்படிங்கிறத கொண்டு இந்த பூரா அத்தியாயம் சத்துங்கிறது தான் எல் ஜகத்துக்கு காரணம், அந்த சத்வஸ்துவை தெரிஞ்சின்றதா ஜெகத் தெரிஞ்சின்றதாக ஆகும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது சத்வஸ்துவை தெரிஞ்சின்றா ஜெகத்து தெரிஞ்சின்றதாக ஆகும் அப்படின்னு எதை கொண்டு நீங்கள் சொல்கிறேன், அதுக்கு பல திருஷ்டாந்தங்களை கொடுக்குறார். வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தேவ சத்தியம். இப்படி இந்த வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம், இந்த கடஹா அப்படிங்கிறது விகாரம், எதனுடைய விகாரம், மிருத்தனுடைய விகாரம். இந்த மிருத்தனுடைய விகாரமாக இருக்கக்கூடிய கடஹா ஆகாரம் ஆகிருதி அப்படின்னு ரெண்டு இது இருக்குது, ரூபம் நேம் அண்ட் ஃபார்ம் ஒன்று, அதுக்கு பேஸ் ஒன்று. இப்போது இந்த இடத்துல ஒரு விசாரம் பண்ணுறார். வாசைவ ஆரம்பியத்தே கிம்வா பிருத்தகானியத்தே வதா. இப்போ வந்து ரெண்டு இருக்குது, இந்த கடத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீ ஆக்ருதி மாத்திரத்தை கொண்டு வர முடியுமோ? ஃபார்ம் மட்டும் கொண்டு வானா முடியவே முடியாது, வஸ்து இல்லாத. அப்போ அந்த ஆதாரம் ஆக்ருதி அப்படின்னு ரெண்டு அம்சத்தை கூடிய அந்த வஸ்து, இதில் எது பிரதானம், ஆக்ருதி பிரதானமோ ஆதாரம் பிரதானமோ? இப்போ இந்த ஸ்வர்ணம் இருக்குது, இது பிஸ்கெட்டாகவும் 25 கிராம் கொண்டு வரலாம், நெக்லஸாகவும் கொண்டு வரலாம், வளையாகவும் கொண்டு வரலாம். அப்போது வேல்யூ வந்து ஆதாரத்துக்கு தானே தவிர ஆக்ருதிக்கு இல்லை. அப்போ அந்த ஆக்ருதி ஆதாரம் ரெண்டு நாளையும் ஆன போது கூட ஆக்ருதி அப்படிங்கிறது ஆதாரத்தை காட்டிலும் ஒரு படி குறைவு தான். அதுக்காக சொல்கிறார் இந்த பிருத்தகானயனம் நையாயிகனை குறித்து கேள்வி. ஒரு கால் நீ ஆக்ருதியை தனியாக பார்க்க முடியுமே தவிர ஆதாரம் இல்லாத உன்னால் ஆக்ருதியை பார்க்க முடியாது. அப்போது ஆதாரம் அப்படிங்கிறது ஒரு படி மேல், ஆக்ருதி அப்படிங்கிறது ஒரு படி கீழ் அப்படின்னு ஆயிடுறது. அப்போது ஆனால் ரெண்டும் பிரியாத தான் இருக்கும், அந்த பிரியாத தான் இருக்குங்கிற இடத்துல தான் வித்தியாசம். அவள் வந்து சமவாய சம்பந்தேன பிரியாததாக இருக்கும்னு சொல்கிறோம், நாம் அத்வைதிகள் ஆரோபம் அப்படிங்கிறது தான் இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் அப்படிங்கிறதாக சொல்கிறோம். அதுக்கு சொல்கிறார் சமவாயஸ்துவயா புரோக்தா ஆரோபம் ப்ரூமஹே வயம் ஸ்தானௌ ஆரோபித்தௌரஹா யதா மிருதி கடஸ்ததா. சுலபமாக சொல்கிறார் இந்த பிருத்தகானயனம் கர்த்தும், நீ தனியாக அந்த ஃபார்மை மட்டும் கொண்டு வான்னு சொல்ல முடியாது, பேஸ் இல்லாத ஃபார்ம் வர முடியாது. அப்போ ரெண்டும் சேர்ந்து தான் வரும்பொழுது, ரெண்டும் சேர்ந்து தான் வருங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிற, சமவாய சம்பந்தேன ஒரு பொருள் ஒரு பொருளோடு சேர்ந்து இருக்கிற பட்சத்தில் இது ரெண்டும் சேர்ந்து தான் வரும். அப்போ குணம் குணிக்கு சமவாயம், கிரியா கிரியாவானுக்கு சமவாயம். அப்போ இந்த சமவாய சம்பந்தத்தோடு இருக்குன்னு நீ சொல்கிற, நாம் என்ன சொல்கிறோம்னா இந்த நேம் அண்ட் ஃபார்ம் இருக்கே இது வந்து ஆரோப்பம், அது சமவாயம் இல்லை, அது ஆரோப சம்பந்தத்தோடு இருக்குது. அது சொல்கிறார் சமவாயா துவயா புரோக்தா ஆரோபம் ப்ரூமஹே வயம் அங்கே ஸ்தானௌ ஆரோபித்தோரஹா யதா மிருதி கடஸ்ததா. இங்கே மேலே ஒரு படி எடுத்து போகிறார். இப்போது இந்த இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல என்ன உனக்கு தாத்பரியம், சமவாயம் அப்படின்னு வச்சுட்டு போகலாமே அப்படின்னு பார்த்தா அதுக்கு சொல்கிறார் அது ஏற்றுக்க முடியாதப்பா, யுக்தி சகமாக இல்லை. ஏன் அப்படின்னா ஆரோபாத் பூர்வ மூர்த்வஞ்ச ததபாவாத்து அசத்தியதா ஆதாவந்தேச்ச என்னாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா இப்படின்னு ஸ்லோகம். இது ஏன் எடுத்துக்க முடியாது, இது ஆரோப்பந்தான் ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு யுக்தி. இப்போ ஆரோபாத்து பூர்வம் ஊர்துவஞ்ச, இப்போது ஒரு இடத்துல நாம் ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவாக பார்க்குறோம். இந்த தூண்
இந்த தூணை ஒரு வஸ்துவாக பார்த்து பயப்படுறான். அப்போ தூணை வஸ்துவாக பார்த்து பயப்படும் பொழுது ஸ்தானவு சோரஹா ஆரோபிதா, திருடன் இருக்கான் அப்படின்னு ஆகிறது. அப்போது உங்களுக்கு எந்த காலத்தில் இந்த மித்யாஜானம் இருந்ததோ அந்த மித்யாஜானத்துக்கு முன்னாடி அவன் இல்லை, அந்த மித்யாஜானம் போனதுக்கு பிறகும் அது இருக்க போகிறதில்லை. அப்போ ஸ்தானவு ஆரோபிதா சோரஹா, இவன் ஆரோபாத்து பூர்வம் ஊர்துவஞ்ச இல்லை. அப்போ பூர்வம் ஊர்துவம் எது இல்லையோ அது அசத்தியம் அப்படிங்கிறதாக நாங்கள் சொல்கிறோம். பூர்வம் ஊர்துவம் எது இல்லையோ, இப்போ நாம் இந்த சரீரத்தை எடுத்துட்டோம், இந்த சரீரத்தை எடுத்துன்றது ஒரு காலத்தில், அந்த சரீரத்தை தியாகம் பண்ணுறது ஒரு காலத்தில். அப்போது இதுக்கு இந்த ஜீவஹா அப்படிங்கிறது இருக்கே, இது ஜீவாபேதம் வாவகிலேதம் ரியத்தேன ஜீவோம் ரியத்தே அப்படின்னு பின்னாடியும் சொல்ல போகிறார். அப்போது இந்த இந்த சரீரம் எப்படி இந்த ஆரோப்பம் ஒரு காலத்தில் இருந்தது, முன்ன இல்லாமல் இருந்தது, பின்ன இல்லாமல் ஆக போகிறது, அதை போல தான் என்னுடைய அட்டாச்மெண்ட் இந்த சரீரத்தில் கூட. அப்போது இந்த சரீரம் நான் அப்படிங்கிற அந்த பிரத்தியம் எனக்கு வர்றதுக்கு ஒரு கால் வந்தாலும் தப்பு, அதுதான் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த அத்தியாசம் போகணும். இந்த அத்தியாசம் எப்படி இந்த தேகத்தோடு எனக்கு இருக்கோ அந்த அத்தியாசத்தை அதை கொண்டு புரிய வைக்கிறார். அப்போது இந்த காரியம், இந்த இது இது கூட காரியம், இந்த சரீரம் நமக்கு ஏற்பட்ட ஒரு காரியம், அந்த காரணமான வஸ்து அதை புரிஞ்சுண்டானா இந்த காரியம் இது விளக்கி தள்ளிவிடலாம். அதை போல் இங்கே சொல்கிறார், ஆரோபாத் பூர்வம் ஊர்துவஞ்ச ததபாவாத்து அசத்தியதா. அப்போது இந்த சரீரம் நஸ்வரம் 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 நம்ம சொல்கிறோம். அப்போ எதை கொண்டு ஜீவன் இல்லை, இது எடுத்துக்கிறான் ஒரு காலத்தில் பின்ன விடுறான். அப்போ எப்படி இந்த ஆரோப்பம் அசத்தியமான புத்தி ஒரு இடத்துல வந்ததோ, தாத்காலிகமாக இருக்கோ, அது அந்தந்த காலத்தில் அதது பண்ண வேண்டிய வேலையும் பண்ணுறதோ, சில இடத்துல பயமுறுத்தலாம், சில இடத்துல சந்தோஷத்தை கொடுக்கலாம், எது வேணால் செய்யலாம். அப்போது ஆதவு அந்தேச்ச என் நாஸ்தி, அப்போ முன்னையும் பின்னையும் எது இல்லையோ வர்த்தமானேபி தத்ததா. அப்போ அது இருக்கும்பொழுது கூட அதை அப்படியே எடுத்துடு அப்படிங்கிறார். அப்போது இந்த இடத்துல சத்தியம்னா என்ன, அசத்தியம்னா என்ன, அதையும் மேலே சொல்லிடுறார். காலத்ரயானுகா ஸ்தானுகு சத்தியா மிருச்ச ததேக்ஷியதாம். அப்போது சத்தியானதேஜ மிதுனீகிருத்திய கும்ப இதீரியதே. இதில் முக்கியமான வாக்கியம், இது பல இடத்துல கோட் பண்ணுவா ஆச்சாரியால், கிட்டத்தட்ட 100 இடத்துல சொல்லியிருப்பார். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தேவ சத்தியம் அப்படின்னு. அப்போ அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் இங்கே சத்தியம்னு சொல்கிறது காலத்ரய அபாத்தியமாக எந்த வஸ்து இருக்கோ அதை தான் நாம் சத்தியம்னு சொல்லுவோம். அப்போ காலத்ரய பாத்தியமாக எது ஆயிடுறதோ அது அசத்தியம் அனுதம் அப்படின்னு ஆகிறது. அப்போ காலத்ரய அனுகமாக இருக்கக்கூடியது ஸ்தானு, அதில் பார்த்த சோரன் இல்லை. அப்போது ஸ்தானு சத்தியம், சோரன் அசத்தியம். அதே போல தான் இந்த நமக்கு இந்த இந்த சரீரம் ஏற்பட்டதே, இந்த சரீரமானது அசத்தியம் நஸ்வரம். அப்போது சத்தியமாக இருக்கக்கூடியது ஆத்மா. அப்போது அதில் தான் நமக்கு தாத்பரியம் இருக்கணுமே தவிர, இந்த அசத்தியமான இந்த வஸ்து தாத்காலிகமாக சம்பாதிக்கப்பட்ட வஸ்து அனுதத்திலே உனக்கு தாத்பரியம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இதில் பிரதானம். இது ஒரு விஷயத்தை சொல்கிறார். சொல்லிட்டு பின்ன ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த காரியம் காரணம், நீ காரணத்தை தெரிஞ்சுண்டா காரியத்தை தெரிஞ்சுட்டதாக ஆச்சுன்னு நீ சொல்கிறையே, அதை ஏற்றுக்க முடியலப்பா அப்படின்னு அவன் நம்மளை கேட்குறான். அதுக்கு காரணம் சொல்கிறான், இதுக்கு சப்தம் வேறு, பிரத்யம் வேறு, அதனால் ஏற்படுற காரியம் வேறு. ஒரு சின்ன ஸ்லோகன் சொல்கிறார், சப்த பிரத்ய காரியாணி சந்தி மிருத்கடயோஹோ பிருதக்கு ஸ்தானௌ சௌரேச்ச திருஷ்டானி பிருதக்தானி ததாத்திரச்ச. இது நல்லா புரிஞ்சுட்டா போகும். வஸ்துதா பார்த்தோமானா, ஒரு காரியத்தை கொண்டு தான் அதில் ஏற்படுற ஒரு பிரத்தியம், பிரத்தியம்னா ஞானம். அப்போது எப்படி காரியம் இருக்கோ அதுக்கு ஏற்ப ஞானம் ஏற்படுறது, அதுக்கு ஏற்ப சப்த பிரயோகம் பண்ணுறோம். இதுதான் லோகத்தில். இப்போ இது இதுக்கு டெஸ்க்னு பேர், இதுக்கு மைக்குன்னு பேர், இதுக்கு புஸ்தகம்னு பேர். இதுக்கு புஸ்தகம்னு ஏன் பேர், இதில் நீங்கள் எழுத முடியும். இதுக்கு டெஸ்க்னு ஏன் பேர், இது மேலே நாம் வச்சுன்னு பண்ண முடியும். இது காரியம்.
அப்போ இந்த காரியத்தை கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஞானம் ஏற்படுறது, அதுக்கு தகுந்த மாதிரி சப்த பிரயோகம் நாம் பண்ணுறோம். அப்போ இந்த சப்த பிரத்ய காரியாணி சந்தி மிருத்கடையோ பிருத்தக்கு, மிருத்தினால் ஏற்படுற ஞானம் வேறு, மிருத்துங்கிற சப்தத்தை கேட்டு அதனால் ஏற்படுற ஞானம் வேறு. அதனால் நீங்கள் பிள்ளையார் பண்ணலாம், ஆனால் குடமானப்புறம் அதை எடுத்து பிள்ளையார் பண்ண முடியாது. அப்போது அந்த களிமண்ணாக இருக்கும்பொழுது அதுக்கு என்ன காரியம் உண்டோ அந்த காரியம் வேறு, அதனால் ஏற்படக்கூடிய ஞானம் வேறு, அந்த சப்தம் வேறு. அப்போது இந்த காரணம் காரியத்தை காட்டிலும் வேறு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு கேது சப்த பிரத்ய காரியாணி சந்தி மிருத்கடையோஹோ பிருத்தக்கு, அதை வச்சு தான் நாங்கள் காரணம் வேறு காரியம் வேறு. அனுபவாரூடமான விஷயம். அப்போது இவர் பதில் சொல்கிறார், ஸ்தானௌ சௌரேச்ச திருஷ்டானி. நீ சொல்கிறது வாஸ்தவந்தான்ப்பா, அது அதுக்கு மட்டும் இல்லை, மிருத்கடத்துக்கு இல்லை, ஸ்தானு சோரன்லேயும் அது பொருந்தும் தானே. அப்போ சோரன்னு சொன்னால் பயம் ஏற்பட்டது காரியம், ஸ்தானுன்னு சொன்னால் பயம் ஏற்படலை. அப்போது அது பண்ணக்கூடிய காரியம் ஒரு மண்டபத்தை தாங்கிறது, இது பண்ணக்கூடிய காரியம் ஏதோ ஒரு பொருளை அபகரிச்சுண்டு போகிறது. அப்போ காரியம் வேறு, பிரத்யம் வேறு, சப்தம் வேறு. இருந்தபொழுதும் அந்த ஆரோபம் வந்த காலத்தில் என்னாச்சு, இது ரெண்டும் வேறு என்ன பார்க்க முடியலையே. அப்போ அதை போல தான் அப்படின்னு அந்த திருஷ்டாந்தத்தை கொண்டு சப்த பிரத்ய காரியம் வேறான பொழுது கூட இது அதை காட்டிலும் வேறில்லை அப்படின்னு நீ புரிஞ்சுட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு திருஷ்டாந்தம். த்விவித வியவஹாரஸ்ய சத்பாவேபி விவேகினஹா சத்யாயாம் மிருதி தாத்பரியம் ந அனுதேஸ்தி கடாதிக்கே. அப்போது இந்த விவகாரம் இருக்கே, விவகார காலத்தில் நானும் வேறு தான் சொல்லுவேன், இது ரெண்டும் ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் புரிஞ்சுக்கிற காலத்தில் இதை காட்டிலும் இது வேறில்லை அப்படின்னு நான் புரிஞ்சுட்டானும். அப்போ இந்த தெரியக்கூடிய இதம் சப்த வாச்சியமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமானது அந்த சப்த சத்துங்கிற வியக்தியை காட்டிலும் வேறில்லை அப்படின்னு நான் புரிஞ்சுட்டானும், ஆனால் விவகாரம் பண்ணும்பொழுது வேறு தான். அப்போ அது சொல்கிறார், த்விவித வியவஹாரஸ்ய சத்பாவேபி விவேகினஹா சத்யாயாம் மிருதி தாத்பரியம் ந அனுதேஸ்தி கடாதிக்கே. இதுதான் வித்யாரண்யர் பல இடத்துல ஒரு திருட திருஷ்டாந்தத்தை கொண்டு சொல்லுவார். இது நெக்லஸாக தான் இருக்கட்டும், இது மூக்குத்தியாக தான் இருக்கட்டும், இது வழக்காக தான் இருக்கட்டும், இல்லது இது மோதிரமாக தான் இருக்கட்டும், அவன் ஸ்வர்ணத்தை தான் பார்ப்பானே தவிர அவன் அந்த பொருளை பார்க்க மாட்டான். அதே போல தான் விவேகினஹா என்னன்னார், எந்த சுரூபத்தில் பார்த்தாலும் இதில் சத்ஸ்வரூபத்தை தான் பார்ப்பார்கள், ஆனால் அந்த திருடனுக்கு நெக்லஸ்னு தெரியும், அவனுக்கு தாத்பரியம் எங்கே அப்படின்னா சுவர்ணத்தில். அதே போல தான் இந்த விவேகினஹா லோகத்தில் விவகாரம் பண்ணும்பொழுது சத்யாயாம் மிருதி தாத்பரியம் அப்படி அந்த ஆதார ரூபமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவில தாத்பரியத்தை கொண்டு லோகத்தில் விவகாரம் பண்ணுறார்கள், ஆகையினால் ராகத்வேஷங்கள் அவருக்கு ஏற்படுறதில்லை அப்படிங்கிறதாக கொண்டு வரார். த்விவித வியவஹாரஸ்ய சத்பாவேபி விவேகினஹா சத்யாயாம் மிருதி தாத்பரியம் ந அனுதேஸ்தி கடாதிக்கே. இதுக்கு ஒரு அருமையான திருஷ்டாந்தம் சொல்கிறார், இக்ஷௌ ரசோஸ்திரிஜீஷஞ்ச நரசம் கிருண்ஹாத் ரசோஸ்திரிஜீஷஞ்ச ரசம் கிருண்ஹாதி புத்திமான் நர்ஜீஷமேவம் கும்பேபி மிருத்பாகே யுக்த ஆதரஹா. அப்போ இக்ஷு அப்படின்னா கரும்பு, அதில் இருக்கக்கூடிய அந்த ரசமும் இருக்குது, அதில் சக்கையும் இருக்குது. அப்போது இதில் எதில் உனக்கு தாத்பரியம் அப்படின்னார், எப்படி ரசத்தில் தான் உனக்கு தாத்பரியமோ அந்த சக்கையில் இல்லையோ, ஆனால் சக்கை இல்லாத அந்த ரசம் நிற்காது. அப்போது இது இந்த வஸ்துவில் நீ விவகாரம் பண்ணுமானா இந்த ஸ்வரூபம் இருந்துதான் ஆகணும், அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட எதில் உனக்கு தாத்பரியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருஷ்டாந்தத்தை கொண்டு புரிய வைக்கிறார். அப்போ ஆமாம், ரசோ வைசா யத்யத் காரியம் தஸ்ய தஸ்ய தீஸ்வோபாதான புத்திதா இதி வியாப்திம் விவக்ஷித்வா திருஷ்டாந்தா பகவஸ்ருதாஹ. இதில் மூணு திருஷ்டாந்தம் கொடுக்குறார், முதல் திருஷ்டாந்தம் இந்த கட திருஷ்டாந்தம், அடுத்தது சுவர்ண ஆபரணத்தினால் ஏற்பட்ட ஆபரணங்கள்லாம் எப்படி சுவர்ணத்தை காட்டிலும் வேறில்லையோ அதை போல இந்த தெரியக்கூடிய ஜெகத்தானது அந்த சத்ஸ்வரூபத்தினால உண்டானதுனால அந்த சத்ஸ்வரூபத்தை காட்டிலும் வேறில்லை அப்படிங்கிறதாக ஆகிறது. இதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி. இப்போது எல்லாம் ரென்யூவபிள் எனர்ஜி ரென்யூவபிள் எனர்ஜி சொல்கிறா. அப்போ அந்த ரென்யூவபிள் எனர்ஜி இந்த சோலார் ரென்யூவபிள்
எனர்ஜி. இப்போது இந்த சோலார் ரேஸ் தான் வருது. அப்போ அந்த ரேஸு ஒன்றில் கிரகிக்கப்படுறது, அது இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி உள்ளே வந்தாச்சுன்னா ஒரு சமயத்தில் லைட் எரியும், இன்னொரு சில சமயத்தில் மோட்டார் ஓடும், சில சமயத்தில் ஃபேன் ஓடும், சில இடத்துல வேற ஓடும். அப்போ வஸ்து என்ன அப்படின்னாக்க, அது எதை கொண்டு இந்த வஸ்துவில் கிரகிக்கப்படுறதோ, அது எதில் புகுத்தப்படுறதோ, அதை கொண்டு வஸ்துவனுடைய சப்தம் வேறு, பிரத்யம் வேறு, காரியம் வேறு. ஆனாலும் மூலமாக இருக்கக்கூடிய வஸ்து என்னென்னா அங்கேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் தான். அதை போல தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த திருஷ்டாந்தத்தை. அப்போது வஸ்து ஒன்று தான். அந்த வஸ்து மனுஷ்ய ரூபமாக இருந்தால் இப்படி, இந்தியாவில் பிறந்தா இப்படி, சத்வஸ்து அல்லது சத்குருவில் சேர்ந்தாய்வாரோட விவகாரம் இப்படி, வேறு இடத்துல பிறந்தா வேறு மாதிரி. இப்படி வஸ்து ஒன்றாக இருக்கலாம், ஆனால் எதில் லோகஸ்ஸு கொண்டிருக்கோ அதை வச்சு வித்தியாசம் உண்டு, மூலம் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் இதில் தாத்பரியம். அதைப்போல் கடைசியில் சர்வம் ஜெகதுபாதானே ஸ்ருதே சதி பவேச்ருதம் மதே ஞாத்தே மதம் ஞானம் இத்யலௌகிகதா குதா அப்படின்னு கொண்டு போகிறார். ஆகையினால் இந்த 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 நம்ம வஸ்து இது சொல்கிறோமே, இது வந்து இது ரொம்ப புரிஞ்சிக்க முடியாத ஒரு கூடமான வஸ்து அப்படின்னு இல்லை, இது புரிஞ்சக்கூடிய ஒரு வஸ்து தான் அப்படின்னு இங்கே ஆரம்பிச்சுட்டு சதேவ சோமிதம் அக்ரே ஆசி. இது முதல்ல முதல் அத்தியாயத்திற்கே விஸ்தாரமாக இவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வியாக்கியானம். இதுக்கு சொன்னதுக்கு காரணம், சில அம்சங்கள் நமக்கு உபனிஷத்திலிருந்து புரியாமல் இருக்கலாம், பாஷ்யத்திலிருந்தும் புரியாமல் இருக்கலாம், ஆனால் வித்யாரண்ய சுவாமி சுலபமாக தன்னுடைய அனுபவத்தை கொண்டு அந்த தத்துவத்தை பிரகாசம் பண்ணதுனால அதுக்கு அனுபூதி பிரகாஷா அப்படின்னு பேர். இப்போ இது இது இந்த ஸ்லோகங்கள்லாம் வாஷ்யத்துக்கு காரணம், அனுபூதி பிரகாசத்தை கொண்டு நாம் உபனிஷத்தில் சொன்னக்கூடிய தத்துவங்களே சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். அருமையான திருஷ்டாந்தங்களை கொண்டு தன்னுடைய அனுபவத்தையும் கொண்டு தன்னுடைய அபிப்பிராயங்களை பிரகடனம் பண்ணியிருக்கிறார். இங்கே சதேவ சோமேதமக்ரே ஆசீத் ஏகமேவாத்விதீயம் தத்தைக ஆகு அசதேவேதமக்ரே ஆசீத் ஏகமேவாத்விதீயம். இது இந்த சத் அப்படின்னு சொன்னேனே சத்வித்யே, இந்த சத் அப்படிங்கிறது இது ஆரம்பம். இதம் அக்ரே ஆசீத்து அப்படின்னா, இதம் அப்படிங்கிறது தெரியக்கூடிய ஒரு பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சமானது அக்ரே சதேவ ஆசீத் அப்படின்னு பிரயோகம் பண்ணால், இது முன்னாடி சத்தாக தான் இருந்ததுன்னா அப்போ இப்போ சத்தாக இல்லையோ அப்படின்னு கேட்க தோணும். அப்போ இப்போ சத்தாக இல்லையோ அப்படின்னு கேட்டாக்க, இப்போவும் சத்தாக தான் இருக்குது, ஆனால் இப்போ இதம் சப்தமும் அதோட சேர்ந்துருக்கு. அப்போ இதம் சப்தம் அப்படிங்கிறது என்ன, இதஞ்ச அப்படின்னு பாஷ்யத்தில் எழுதுவார். அப்படின்னா இதுக்கு ஒரு நேம் ஃபார்ம் இப்போ இருக்குது. இந்த நேம் ஃபார்ம் இல்லாத முன்ன இருந்தது. இப்போ எப்படின்னா இந்த சோலார் ரேஸுக்கு வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம், எதை வச்சும் புரிஞ்சுக்கலாம். அப்போ இது முன்ன வரத்துக்கு முன்ன இப்படி இருந்தது, வந்தப்புறம் இப்படி ஆச்சு அப்படின்னு ஆகும். வஸ்து ஒன்று தான். அப்போது இது அசத்து தான் இருந்தது அப்படின்னு ஏகே ஆகுஹு அப்படிங்கிறார். இந்த ஏகே ஆகுஹு அங்கே விஸ்தாரமாக பாஷ்யத்தில் வியாக்கியானம் பண்ணுறார். அந்த ஏகே ஆகுஹு அப்படிங்கிறது சில பேர் சொல்கிறா, இது இந்த பிரபஞ்சம் ஒன்றும் இல்லாததுலேருந்து வந்தது அப்படின்னு, இந்த ஒன்றும் இல்லாததுலேருந்து அசத்தாக இருந்து சத்து வந்தது அப்படின்னு சொல்கிறத நாம் எங்கேயுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து வந்தியாபுத்திரனுக்கு ஏற்பட்ட புத்திரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போது இது நடக்காத காரியம் அப்படின்னு இதை விஸ்தாரமாக அவர் வியாக்கியானம் பண்ணுறார். அப்போது இந்த சத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னார், இது இந்த நாமரூபமாக தெரியக்கூடிய, இது ஆப்ஸ்ட்ராக்டாக தான் நம்ம சொல்லணும், நாமரூபத்தோடு உனக்கு தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சம் அசத்திலிருந்து வர முடியாதுங்கிற பட்சத்தை தள்ளிட்டியானா, அப்போ எந்த ஒரு வஸ்துவாக நீங்கள் அப்ஸ்ட்ராக்டில் சொன்னாலும் அது இங்கே சத். இந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, இதுக்கு ஒரு சின்ன யுக்தி, இந்த தங்க மோதிரம், தங்க வளையல், தங்க மூக்குத்தி இப்படி சொல்கிறோம். அப்போது காரியம் வேறு, ரூபம் வேறு, ஆனால் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து வரக்கூடியது தங்கம். ஆதாரமாக இருக்கக்கூடிய வஸ்து, ஆதேயமாக இருக்கிறது மாறினாலும் ஆதாரமாக இருக்கக்கூடிய வஸ்து தொடர்ந்து வருது. அப்போது ஆதாரமாக இருக்கக்கூடிய வஸ்து ஒரு கால் சூன்யமாக இருக்கிற பட்சத்தில் சூன்யானுவேதோ பாசேதா அப்படின்னு இதுக்கு யுக்தி. அப்போது
கடசன்னு படசன்னு இப்படி தான் நாம் சொல்கிறோம். அப்போ எது இருந்தாலும் அது சத் சத் சத்து அப்படின்னு கூட 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 வருது. எப்படி இந்த தங்க மோதிரம் தங்க மூக்குத்தி தங்க இப்படி வர்றதோ, அதே போல் எது சத்ஸ்வரூபமாக இருக்கோ, ஆதாரமாக இருந்ததோ, அந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய வஸ்துவனுடைய பாசம் எல்லா பொருளையும் தெரிகிறது. அப்போது எந்த வஸ்து தெரிஞ்சாலும் அது சத்துன்னு தெரிகிறது. அப்போ அந்த ஆப்ஸ்ட்ராக்டாக இருக்கக்கூடிய என்டிட்டி விச் வாஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் திஸ் தட் யூ ஆர் ஏபிள் டு சீ, தட் ஈஸ் சம்திங் விச் ஈஸ் சீன் த்ரூ திஸ் நாலெட்ஜ் தட் யூ ஹாவ். இந்த சத் வஸ்து அந்த அவபாசம் வர்றதுனாலேயே அசத்தாக இருக்க முடியாது அப்படின்னு அதை தட்டி எறிகிறார். இந்த அசத் பக்ஷம் அசதேவ சோமேதம் அக்ரே ஆசீத் அப்படின்னு உன்னுடைய பிரதீதிக்கே இது விரோதி அப்படின்னு இதை வந்துடுறது. அப்போது கதம் அசத சஜ்ஜாயேதா அப்படின்னு கேட்கிறார். இதுக்கப்புறம் இந்த திருவர்த்கரணம் அப்படிங்கிறது பெருசாக இதில் சொல்லப்படுறது. இந்த இதுக்கப்புறம் இந்த வஸ்து இந்த சத் வஸ்து இருக்கே ததைக்ஷதா தத் தேஜோசர்ஜதா இப்படின்னு தேஜஸ் வந்தது அதிலிருந்து இது வந்தது அப்படின்னு வரிசையாக இது இன்னும் உற்பத்தி சொல்கிறார். இதுக்கப்புறம் இந்த சத் வஸ்துவாக எது இருக்கோ அதே தான் நீ. இந்த சத் வஸ்து எது நான் சொன்னேனோ எதிலிருந்து எல்லாம் வந்ததோ அதுதான் நீ அப்படின்னு சொல்கிறது தான் தத்துவமசி அப்படிங்கிறது இந்த சத்து. அப்போ அந்த சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த திருவர்த்கரணம் இந்த மூணை சொல்லிட்டு ஒரு சின்ன வாக்கியம் இருக்குது. அன்னமயம் ஹி சோமிய மனஹா ஆபோமய பிராணஹா தேஜோமய ஈவாக்கு இப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த அன்னமயம் ஹி சோமிய மனஹா ஆபோமய பிராணஹா தேஜோமய ஈவாக் இது எதுக்கு சொல்கிறாருன்னா, இந்த சத்து தான் இதுவாக ஆச்சு, இது தேஜஸாச்சு, இது தண்ணியாக ஆச்சு, இது அன்னமாச்சு, இது எல்லாம் சொல்லிட்டு அது இந்த சரீரத்தில் எதது எப்படி வேலை பண்ணுறது அப்படின்னு கொண்டு வரதுக்காக அன்னமயம் ஹி சோமிய மனஹா இப்படின்னு சொன்னார். இந்த மனசானது இப்போ இந்த ஆகார சுத்தோ சத்வசுத்தி இப்படிலாம் சொல்கிறோம், அதுக்கும் ஒரு மூலமாக வச்சுக்கலாம். இப்போது அன்னமயம் ஹி சோமிய மனஹா இப்படின்னு வாக்கியம், இது நம்ப முடியலை இவனுக்கு. இந்த மனசு அப்படிங்கிறது அன்னத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு இவர் சொல்கிறார் ஒரு சின்ன திருஷ்டாந்தம். இது மனசு ரொம்ப முக்கியம், ஆனால் இந்த அன்னத்திலிருந்து இது விசேஷமாக ஒரு திரவியத்தை எடுத்துட்டு இந்த அன்னம் அசிதம் திரேதா விதீயத்தேன்னு இருக்குது. இது இது வந்து சிலது புரீஷமாக வெளில போகிறது, சிலது இந்த சரீரத்தில் வெயிட்டை கொடுக்கறது ஃபேட்டு, சிலது புத்தியை வளர்க்கிறது ஒரு அம்சம். இந்த இந்த அம்சம் ஒரு அம்சம் மனசை, ஒரு அம்சம் இந்த சரீரம், ஒரு அம்சம் வெளியில் போய்டுறது. அப்போ அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், இது எப்படி கொடுக்கறது, இது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிற போலையே தெரியலையே அப்படின்னு இவனுக்கு மனசில் கேள்வி வருது. அதுக்கு இந்த கிருத திருஷ்டாந்தம் கொடுக்குறார். நெய் பார்க்குறேள், நெய்யுக்கும் தயிருக்கும் சம்பந்தம் உண்டோ? நெய் வந்து ப்ரிசர்வேட்டிவ், ஆக்சுவலாக பல காலம் இருந்தாலும் ஒன்றும் ஆகிறது இல்லை, பல மாதம் இருந்தாலும். தயிர் ஒரு நாள் இருந்தால் புளிச்சு தாங்க முடியல வாசனை. இப்போது இது நாத்தத்தை கொடுக்கறது, அது கந்தத்தை கொடுக்கறது, அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனாலும் நீங்கள் என்ன புரிஞ்சுட்டேள், தையிலிருந்து தான் இது வந்தது அப்படிங்கிறதாக தெரிஞ்சுக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு ப்ராசஸ் ஆகி இது இப்படி வந்ததானா வருது அப்படின்னு தெரிகிறது. அப்போது சாமான்யமாக பார்த்தா, ஸ்தூலமாக பார்த்தா இது கிருதத்துக்கும் ததிக்கும் சம்பந்தம் தெரியலே, அதே போல் தான் இந்த அன்னத்துக்கும் மனசுக்கும் உனக்கு சம்பந்தம் தெரியலேப்பா, ஆனால் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறதாக சொல்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு இவர் பண்ணுறார், நீ வந்து சாப்பிடாமல் இருந்து பார் அப்படின்னு ஒரு 15 நாளைக்கு பேசாமல் இருங்கிறார். சாப்பிடாமல் அந்த பையனும் இருக்கான், ஆனால் தண்ணி குடி அப்படிங்கிறார். தண்ணி குடித்தா உனக்கு பிராணம் போகாது, ஆபோமய பிராணஹா அப்படின்னு இருக்கிறதுனாலே தண்ணி குடித்தா பிராணம் போகாது. அவன் அப்படியே அனுஷ்டானம் பண்ணுறான். பண்ணிட்டு வந்தவுடனே அவனை சொல்கிறார், நீ என்னெல்லாம் அத்தியனம் பண்ணியோ, எஜுர்வேதத்தை ஒரு மந்திரம் சொல்லு, ரிக்வேதத்தை சொல்லு இப்படிலாம் சொல்கிறார். ஆனால் அவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியறதில்லை. அப்போ சொல்ல முடியறதில்லையே அப்படிங்கிறதுக்கு காரணம், இப்போ அவனையே புரியும்படியாக அவர் பண்ணுறார், நீ சாப்பிடாமல் இருந்தது தான்ப்பா அதுக்கு காரணம், அந்த மனசானது புஷ்டி இல்லாத, மனசுக்கு இப்போது அந்த சக்தி இல்லாத ஆயிட்டுது, நீ போய் சாப்பிட்டு வா அப்படிங்கிறார். போய் சாப்பிட்டு வராமல் பின்ன சொல்லு அப்படிங்கிறார். வருது, அப்போது இதுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறதாக தெரிஞ்சுக்கோ, ஸ்தூலமாக தெரியாத போனாலும் அப்படிங்கிறது இதில் தாத்பரியம். இதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒரு 8வது கண்டத்தில், இது இந்த திருவர்த்கரணம் கொஞ்சம் விஸ்தாரமாக ஒரு 3-4 கண்டத்தில் போகிறது.
இது போயிட்டு குரு செய்ய வேண்டிய காரியம் என்ன சிஷ்யனுக்கு? இது இந்த இடத்துல என்ன பண்ணுறா, தத்தாஸ் விஜஜ்ஞோ விஜஜ்ஞா விதி அப்படின்னு உபனிஷத்தில் முடிகிறது. எந்த வஸ்துவை ஆரம்பித்தாரோ அந்த வஸ்து இதிலிருந்து தான் எல்லாம் வந்தது அப்படின்னு புரிய வைக்கிற அளவில் கொண்டு விட்டுட்டார். ஆனால் அது புரிஞ்சினதுனால இவனுக்கு என்ன லாபம்? ஒன்றிருந்து எல்லாம் வந்தது அப்படின்னு புரிஞ்சினதால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்காக குரு என்ன பண்ணுறார், இவர் இது தனியாக ஆரம்பிக்கிறார். இது பூயேவ பகவான் மா விஜ்ஞாபயத்துன்னு ஒன்று இடத்துல சொல்லுவான், ஆனால் இந்த அத்தியாயத்தை அது கிடையாது, புரிஞ்சு போச்சு அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. அதுக்கப்புறம் இவரை பண்ணுறார், உத்தால கோஹாருணிஹி ஸ்வேதகேதும் புத்திரமு வாச்சா ஸ்வப்னாந்தம் மே சோமிய விஜானீஹி. இதுக்கு அருமையாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் வைக்கிறார் வித்யாரண்ய சுவாமி. ஜகத காரணம் யத் சத்து அத்வைதம் தத் விஜஜ்ஞிவானு ஸ்வேதகேது தாவதாஸ்ய ஜீவத்வம் நனிவர்த்ததே. ஜகத்துக்கு இப்போ தெரியக்கூடிய பிரபஞ்சத்துக்கு மூலம் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னது புரிஞ்சு போச்சு, ஆனால் அது புரிஞ்சின்றதுனால எனக்கு என்ன லாபம் அப்படி கேள்வி வரும். அப்போ ஜகத காரணம் யத் சத்து சத்து அத்வைத்தம் தத் விஜஜ்ஞிவானு ஸ்வேதகேது தாவதாஸ்ய ஜீவத்வம் அனிவர்த்ததே. அப்போது ஸ்வஸ்ய பிரம்மத்வபோதேன ஜீவத்வமபகச்சதி இத்யபிப்ரேத்யதம் சிஷ்யம் புனப்ரோத்சாஹயத்யசௌ. அப்போது இந்த எனக்கு இருக்கக்கூடிய சம்சாரம் நிவர்த்தி ஆகணுமானால் இது புரிஞ்சின்றதுனால ஆகாது, நான் அந்த வஸ்துன்னு புரிஞ்சுண்டாகணும், அது புரியாத வரையிலையும் இதனால் லாபம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். இத்தியபிப்ரேத்தி தம் சிஷ்யம் புன புரோத்சாகயத்யசௌ. அப்போது இவர் சொல்கிறார், சொப்னாந்தம் மே சோம்ய விஜானீஹி. இது எப்படின்னா, பியூட்டிஃபுல்லாக ஒரே பதம்தான், அதை புரிஞ்சுக்கிறது விதம் வேறு. இந்த ஸ்வபிதி அப்படின்னு இருக்கு. ஸ்வபிதி அப்படின்னா என்ன அர்த்தம்? சொபிதி என்னென்ன, சொபிதி என்னென்ன, தூங்குறான், இது தூங்குகிறான் தானே, தூங்குகிறான். அப்போ தூங்குகிறான்ங்கிறது ஒரு ஆக்ஷன் தானே, இட் டிஸ்கிரைப்ஸ் எ சர்டன் ப்ராசஸ். இது நம்ம சம்ஸ்கிருதத்தில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியை சொல்லணுமானாலும் வெர்பு யூஸ் பண்ணுவோம், அந்த வர்புக்கெல்லாம் பொதுவான பேர் திங்கந்தம் அப்படின்னு பேர். நவுன்னு சொல்லணுமானா அதுக்கு சுபந்தம்னு பேர். இது டெக்னிக்கல் நேம். திங் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் சஃபிக்ஸ், சுப் அப்படிங்கிறது சஃபிக்ஸ், அதை கொண்டு இப்படி பேர், திங்கந்தம்னு ஒன்று சுபந்தம்னு ஒன்று. ஒரு வித்யாரண்யர் ஒரு அழகாக சின்ன ஸ்லோகம் சொல்கிறார், திங்கந்தம் பதமஜானம் சுபந்தம் து விவேகினாம் சியாநித்ராணஸ்ய நாமீதத் வஸ்து தத்துவாவபாசகம். இந்த ஸ்வபிதி அப்படிங்கிற அந்த பதம் இருக்கே, இந்த பதத்தை வந்து அஜ்ஞானிகள் திகந்தம்னும் புரிஞ்சுக்கிறா, ஆனால் விவேகினகா சுபந்தம்னு புரிஞ்சுக்கிறா அப்படிங்கிறார். அப்போ என்னாச்சு, திகந்தம்னு புரிஞ்சுக்கிறதானா, இட் ரெஃபர்ஸ் டு எ சர்டன் ஆக்டிவிட்டி. சுபந்தம்னு புரிஞ்சுட்டதானா, இட் ரெஃபர்ஸ் டு தட் என்டிட்டி. எப்படி, அஜ்ஞானாம் திகந்தம் சுபந்தம் விவேகினாம், அது எப்படின்னார், இது இந்த ப்ராசஸ்ஸை கொஞ்சம் முன்ன எடுத்துட்டு போனோமானா, இந்த இந்த வியக்தி இருக்கானே இவன் இங்கெங்கோ லோ 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 லோன்னு மனசு அலையிறது, இந்த காரியத்து போகிறான் அந்த காரியத்து போகிறான் அங்கேருந்து வரான் இங்கேருந்து வரான், அடுத்தபடி இன்னொரு காரியத்து போகிறான் என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கான், எல்லாம் பண்ணி ஓஞ்சி போனால் ஹான்னு போயிடுறான். அப்போ என்னாச்சு, எல்லா வியாபாரமும் போய் மனசுனுடைய வியாபாரமும் போய் இருக்கிற ஒரு ஸ்திதி இருக்கே அதுதான் இது, இதுதானே எல்லா வியாபாரமும் ஒடுங்கி. அப்போது இந்த மூலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, சதா சௌமியததா சம்பன்னோ பவதி ஸ்வம் ஹி அபீதோ பவதி தஸ்மாதேனம் ஸ்வபிதி த்யாச்சக்ஷதே. அப்போது ஸ்வம் அபீதோ பவதி அப்படின்னா தனக்குள்ளேயே லயிச்சு இருக்கக்கூடிய அந்த வியக்தியை இதை குறிக்கிறதுங்கிறார்.
அப்போ தனக்குள்ளேயே வைச்சிருக்கக்கூடிய அந்த வியக்தியை குறிக்கிற பட்சத்தை இவன் சத்ஸ்வரூபமாக இருக்கிறான் அப்படிங்கிறதாக ஆகிறது. அப்போ சத்ஸ்வரூபமாகவே ஆயிட்டான். அப்போ சத்ஸ்வரூபம் என்ன அப்படின்னா ஆனந்த ரூபம்தான். அப்போ சுஷுப்தியில் நம்ம இருக்கக்கூடியது ஆனந்தத்தை காட்டிலும் வேறு இல்லை, வேறு பிரபஞ்சம் இல்லை. அப்போது இது விவேகிகள் எப்படி புரிஞ்சுக்கிறா அப்படின்னார், சத்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த வியக்தியை இது குறிக்கிறதுன்னும் இது ஒரு கிரியை குறிக்கிறதுன்னும் அஜ்ஞானிகள் புரிஞ்சுக்கிறார்கள் அப்படின்னு இதுக்கு சொல்கிறார். இதுக்கு உபாதேகே மனசா ஜாகிரத் சுப்தியவஸ்தேஹி ந ஆத்மனா வஸ்துதா இத்தியபிப்ரேத்திய சகுனி திருஷ்டாந்தா புரோச்சியதே புதைஹி. அப்போ இந்த அலஞ்சவன் யார், இந்த அலஞ்சவன் யார் அப்படி பார்க்கணும். இப்போ சுஷுப்தியில் லயிச்சவன் இவன் சத்துன்னு சொல்லியாச்சன்னா அப்போ இந்த அலஞ்சவன் யார், அப்போ ஏதோ ஒரு ஒரு மனசினாலே ஒரு பிரேரணை வந்து ஒரு காரியத்தில் ஈடுபடுறவன் அலஞ்சவன். அப்போ அந்த அலஞ்சவனுக்கு ஒரு வெளி உபாதியோட ஒரு சம்பந்தம் வந்து அந்த உபாதியோட வந்த சம்பந்தத்தினால வெளியில் இருக்கக்கூடிய உபாதிகளோட சம்பந்தம் வருது. அப்போ அந்த சம்பந்தம் வர காலத்தில் இவன் ஜாக்கிரத்து இங்கங்கே அவஸ்தை பண்ணுறான். அப்போ அந்த சம்பந்தம் விட்டு போகிற பட்சத்தில் இவன் ஸ்வரூபத்துக்கு போனான். அப்போ உபாதேகே மனசா ஜாக்ரத் சுப்தியவஸ்தே ந ஆத்மனஹா அப்படின்னு இதில் தீர்மானம். இத்தியபிப்ரேத்திய சகுனி திருஷ்டாந்தா புரோச்சியதே புதைஹி. எப்படி ஒரு பறவையானது கூட்டை விட்டு போயிட்டு தானா, எவ்வளோதான் சுத்தலாம், சுத்த முடிகிற வரைக்கும் சுத்தும், அப்புறம் ஓஞ்சி போனால் மறுபடியும் வந்து அதே கூட்டில் வந்து லயிக்கும். அதே போல தான் இந்த சத்ஸ்வரூபத்திலிருந்து இவன் கிளம்பி வெவ்வேறு வியாபாரத்தில் ஈடுபட்டு எல்லாம் ஓஞ்சி போய் இங்கே வந்து சத்ஸ்வரூபத்தில் லயிக்கிறான் அப்படின்னு இந்த திருஷ்டாந்தத்தை கொண்டு சொல்கிறார். சயேஷா அணிமா ஐத்ததாத்ம விதம் சர்வம் தத் சத்தியம் சாத்மா தத்துவமசிஸ்வேத கேதோ இப்படின்னு ஒரு உபதேசம். இதுக்கப்புறம் சின்ன 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 கேள்வி, அதுக்கு குட்டி குட்டி பதில். இது முடிஞ்சதானா 8 அத்தியாயம் முடிஞ்சிடும். சின்ன கேள்வி அடுத்தது என்ன, இப்போ இந்த பிரம்மத்திலே போய் லயிச்சான்னு சொன்னேள், சொபிதி அப்படிங்கிற சப்தத்தை விவேகிகள் ஒரு விதமாக புரிஞ்சுக்கிறா, அஜ்ஞானிகள் ஒரு விதமாக புரிஞ்சுக்கிறா. அப்போ அந்த ஒரு அவஸ்தை தான் இவன் சத்ஸ்வரூபத்தை லயிச்ச அவஸ்தேன்னு சொன்னேள். அப்போ அந்த லயிச்ச அவஸ்தையில் நான் சத்ஸ்வரூபத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு ஏன் தெரியலை, லயிக்கிற காலத்தில் ஏன் தெரியலை அப்படி கேட்கிறார். அப்போ சொல்கிறார் ஒரு திருஷ்டாந்தம். வஸ்துதா அதுக்கு முன்னாடி இவனுக்கு ஸ்வேதகேத்துக்கு சொல்லும்பொழுது, நீ இத்தனை நாய் நீ நினச்சிண்டியே வந்தியே அனூச்சானமானி ஸ்தப்தா ஏயாய வந்தே கர்வத்தோட, அப்போ அந்த வந்த வியக்தி யாருன்னார், சிச்சாயாவான் அகங்காரஹா. அந்த அகங்காரத்தோடு நீ வந்தேப்பா, அந்த மனசோட நான் இப்படி படித்தவன் அப்படின்னு. அந்த படித்ததுக்கு முன்னாடி எங்கே அந்த ஸ்வேதகேது வேறையோ இல்லையே, அதே ஸ்வேதகேது தானே. அப்போது அந்த வந்தது என்னன்னா அந்த உபாதி, அந்த உபாதியினால அதுக்கு ஏற்பட்ட ஒரு சம்ஸ்காரத்தை கொண்டு இதெல்லாம் எனக்கு தெரியுங்கிற அந்த கர்வத்தோடு ஓட்டி நீ வந்தே, அந்த சிச்சாயாவான் அவன்தான் நீ, அந்த அகங்காரத்தோடு நீ வந்தேப்பா, நீ அது இல்லை வஸ்துதா. அப்போது இந்த இந்த மறந்து போன அவஸ்தை அப்படின்னு வச்சுட்டோமானாலும் அப்பயும் அதே ஸ்வேதகேது தான். அப்போ ஏதோ ஒரு வஸ்து ஒரு விதமாக ஃபங்க்ஷனும் பண்ணும்பொழுது இப்படி உனக்கு தெரிகிறது, அது எல்லாம் லைச்சா எதுவோ அதுதான் நீ அப்படின்னு அவரை காமிச்சு கொடுக்கணும். அப்போது இந்த தூங்கும்போது அந்த அவஸ்தையில் அப்போது இவனுக்கு அந்த அகங்காரமானது போச்சு. அந்த அகங்காரமானது போன பொழுது இவன் சத்ஸ்வரூபத்திலே இருக்கான். அப்போ அந்த சத்ஸ்வரூபத்தினுடைய எந்த ஸ்வரூபமோ அந்த ஸ்வரூபமே இவனுக்கு வருது. அப்போது அது இவர் இந்த திருஷ்டாந்தத்திலே அப்போ இவர் கேட்குறார், அப்போ அந்த ஸ்திதியிலே சுஷுப்தியில் இருக்கும் பொழுது எனக்கு தெரியலையே ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறார், இங்கே வஸ்துதா அகன்யகனி சம் சதி சம்பத்திய சுஷுப்தி காலே மரண பிரளயோஸ்ச நவிதுஹு சதி சம்பத்திய அப்படின்னு விஸ்தாரமாக சங்கராச்சாரியர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார். தெரியலே, அது தெரியல காரணம், தெரியலைக்கு காரணம் ஒரு திருஷ்டாந்தம். அங்கேயும் என்ன திருஷ்டாந்தம் அப்படின்னு கேட்டால், இந்த மது, இந்த மதுவெல்லாம் பல இதிலேருந்து எடுக்கிறோம். இந்த இந்த எல்லாத்துலேருந்தும் மது போய் அந்த தேன் கூட்டில் போயிடுறது.
அந்த தேன் கூட்டில் போயிட்ட பொழுது, அந்த தேன் கூட்டில் இருக்கும் பொழுது அந்த மதுவுக்கு இதிலிருந்து வந்தேன் அப்படின்னு தெரியாது. ஏன்னார் அதுலேயே எல்லாம் லயிச்சு போச்சு. அந்த அவஸ்தையில் நான் இந்த மாமரத்துலேருந்து வந்தேன், நான் இந்த பலாமரத்துலேருந்து வந்தேன் அப்படின்னு அந்த தேனுக்கு தெரியாது. அப்போது இவர் கேட்குறார், அந்த தேனுக்கு தெரியாது அப்படின்னு அந்த அவஸ்தையில் இருக்கும்போது இருக்கட்டும், அதிலிருந்து வெளியில் வந்த அவஸ்தையில் இவன் தூங்கி எழுந்து மறுபடியும் வரானோ இல்லையோ, தூங்கி இருக்கக்கூடிய அவஸ்தையில் இவர், அதுக்காக சங்கரர் என்ன பண்ணுறார், வெறும்னு அந்த சுஷுப்தி அவஸ்தையில் மட்டும் இல்லை, அதுக்கு ரெண்டு சேர்த்துக்கிறார், மரண பிரளயோஷ்ச நவிதுஹு அப்படின்னு. அந்த சத்தில் லயிச்சேன் அப்படிங்கிறது அந்த மரண காலத்துலேயும் தெரியாது, பிரளய காலத்துலேயும் தெரியாது, அதில் லயிச்சிருக்கிற காலத்தையும் தெரியாது. அப்போ எப்படி இது ஒன்றா கலந்துட்ட பொழுது தெரியாதோ அப்படிங்கிறதுக்காக அந்த திஷ்டாந்தத்தை எடுத்தார். அதிலிருந்து வெளில வந்தால் தெரியலாமே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சொல்கிறார், ஆகச்சம் சதயித்யேவம் ததா கஸ்மான்ன வேத்தியசௌ. வெளியில் வந்தப்புறம் அந்த சாலத்தில் அகங்காரம் இல்லை, வெளில வந்தப்புறம் அகங்காரம் இருக்கோ இல்லையோ, அப்போ அந்த சத்து காலத்தில் லயிச்சிருந்தேன் அப்படின்னு தெரியலாமே அப்படின்னு அது கேட்டபோது அது சொல்கிறார், அந்த காலத்தில் ஏன் தெரியலே அப்படின்னார், சுஷுப்தௌ சத்ரூபமஜ்ஞாத்வா சதைக்கியம் பிராப்தவாம்ஸ்ததா சதோ நாகமனம் ஸ்மாரியம் அபாம் அஸ்மரணம் யதா. அருமையான ஒரு திருஷ்டாந்தம். நீ உனக்கு தெரியணுமானா பின்ன தெரியணுமானா அதுக்கு வந்து ரிமம்பரன்ஸ் தானே பேர். அப்போது முதல்ல ஒரு பிரத்யம் ஏற்பட்டிருக்கணும், அந்த பிரத்யம் ஏற்பட்டிருந்தால் அதை ரிகலெக்ட் பண்ண முடியும். அப்போ பிரத்யமே ஏற்படலையானா அதை எப்படி ரிகலெக்ட் பண்ண முடியும்? அதனால் அது கொண்டு உனக்கு தெரியலேப்பா அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம். கங்காஜலம் பிரவிஷ்யாப்தௌ மேகே நாகிருஷ்ய சிச்சியதே நாஜ்ஞாதத்வாத் ஸ்மிருதிஸ்தத்ர தத்வதத்ர ஸ்மிருதிர்நஹி. இப்போது நமக்கு இது ஜலங்கள்லாம் போகிறது, கங்கையிலேருந்து ஜலம் போகும், யமுனையிலேருந்து ஜலம் போகும், நம்ம சாக்கடையிலேருந்தும் ஜலம் போகும், எல்லாம் போய் மேகமாக வரலாம். லயித்தது அங்கே திரும்பி வந்தது. அப்போது திரும்பி வரும்போது இது கங்கை ஜலந்தான் அப்படின்னு அதுக்கு தெரியாது. அதுக்கு காரணம் முதல்லையே பிரத்யபிஜை இல்லை, முதல்ல ஸ்மிருதி வேணும். அப்போது அது இல்லாத போனால் தெரியாது அப்படிங்கிறத கொண்டு சொல்கிறார். அப்புறம் திருப்பி வரானே, திருப்பி வருவானே அப்படின்னு கேள்வி இருக்கு. இப்போ லயிச்சுட்டா திருப்பி வருவானே அப்படின்னார், அதுக்கு இந்த வாசனாவசாத்து அவன் திருப்பி வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறார். இந்த எழுந்துக்கும் பொழுது சத்திலிருந்து, இப்போது இந்த திஷ்டாந்தத்தில் என்னாகும்னா எல்லாம் மர்ஜாயிடுத்துன்னா திருப்பி கங்கை கங்கையாகுமோ? ஆகாது. இவனோ எல்லாம் லயிச்சதுன்னு நீங்கள் அந்த திஷ்டாந்தத்தை சொன்னேள், அப்போது திருப்பி வரும்போது இவன் நாராயணசாமி அவன் பொண்ணு சுவாமி இப்படித்தானே வரான். அப்போ அது எப்படி வந்தான்? எல்லாம் அதுலேயே போய் லயிச்சாச்சுன்னா அது எப்படி தனியாக பாக்கெட்டு வருதுன்னார். அது தனியாக பாக்கெட்டு வர்றதுக்கு அந்த வாசனையில் லாக் பண்ணி உள்ளே போயிட்டுது, சொம்ப மூடி போட்டால் திருப்பி எடுக்கலாம், அதே கங்கை ஜலந்தான். அதுபோல் சமுதிரத்தை லயித்தாலும் அது அதே போல் வெளியில் வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுக்குறார். இந்த வாசனாவசாத்து இவன் வியாகரனாக இருந்தால் வியாகரனாக வரான், இவன் சிம்மமாக இருந்தால் சிம்மமாக வரான், மனுஷனாக இருந்தால் மனுஷனாக வரான் அப்படின்னு ஆறு. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி, இதெல்லாம் நஸ்வரமானது தானே, சத்ரூபமோ அனஸ்வரமான வஸ்து, திரிகால அபாத்தியந்தானே சத்து சொன்னேள். அப்போது இந்த நஸ்வரமானது அனஸ்வரத்தோடு எப்படி லயிக்கிறது, அல்லது அனஸ்வரமானது நஸ்வரத்தோடு எப்படி சேர்றது, இது ரெண்டும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக இருக்கே, இது எப்படி சம்பந்தப்படுறது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பதில், வஸ்துதகா நீ நஸ்வரம் அப்படின்னு நினைக்கிறியே, இந்த நஸ்வரமான இந்த சரீரம் அதோட லயிச்சதுன்னு நாம் சொல்லலை, அனஸ்வரமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன்தான் போய் லயிச்சானே தவிர இந்த சரீரம் லயிச்சதுன்னு நாம் சொல்லலைப்பா அப்படின்னு, நீ நஸ்வரம் அனஸ்வரம் எப்படி லயிக்குன்னு அந்த கேள்வியே சரியில்லை அப்படின்னு அதை தட்டி எறிகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, இப்போ எல்லாருமே அதில் போய் லயிக்கிற பட்சத்தில் சில பேருக்கு தான் அது தெரியறது, இந்த வஸ்து புலப்படுறது இந்த சில பேருக்கு தெரியறது இல்லையே, இது ஒரு கேள்வி. மேலும் இது இந்த சத்ஸ்வரூபத்தோடு லயிக்கும் பொழுது இந்த சில இந்திரியங்களுக்கு தான் சிலது தெரிகிறது, சில இந்திரியங்களுக்கு சிலது தெரியறதில்லை.
இது இந்த திருஷ்டாந்தத்தை கொண்டு நமக்கு புரிய வைக்கிறார். இந்த முமுக்ஷு இருக்கான், முமுக்ஷு இந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறான், ஆனால் மிச்சவால் தெரிஞ்சுக்கிறது இல்லை இல்லையா. இந்த உபதேசம் பண்ணால் கூட எல்லாரும் ஒரே மாதிரி கிரகிக்க முடியறதில்லை, சில பேர் கிரகிக்கிறார்கள் சில பேர் கிரகிக்கிறது இல்லை. அது எதை கொண்டு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. வஸ்து ஒன்றாக இருந்த பொழுதும் கிரகிக்க முடியறதில்லையே அப்படின்னு. அப்புறம் இங்கே என்ன பண்ணுறார், இங்கே பாருங்க, நியாயாகமாபியாம் சித்தம் ச்ரத்தாஹீனஹா பராங்முகா நபுத்தியதே ஸ்வேதகேதோ ஸ்ரத்தத்ஸ்வ அந்தர்முகோ பவா. இது முக்கியமான ஒரு ஸ்லோகம். இது எவ்வளோதான் யுக்தியுக்தமாக நீங்கள் சொன்னாலும், எவ்வளவுதான் ஆகம பிரமாணத்தோடு சொன்னாலும், இந்த வஸ்து நமக்கு மனசில் படியணுமானா ரெண்டு வேணும். ஸ்ரத்தாஹீனஹா பராங்முகா இப்படின்னு ரெண்டு பதம் போடுறார். ஸ்ரத்த இல்லாத போனாலோ அல்லது அதுக்கு வேண்டிய பிரயத்தனம் பண்ணாத போனாலோ பராங்முகா அப்படின்னாக்க, என்னுடைய வியாபாரம் பூரா வேறு எங்கே இருக்குது, நான் கிழக்கு திசையை போய் போயின்ட்டுருக்கேன், போக வேண்டிய சேரி இடம் மேற்கே அப்படின்னாக ஆகாது. அப்போது ஸ்ரத்தாஹீன பராங்முகா இது ரெண்டும் வேணும். அப்போது இதுக்கு சொல்கிறார், இந்த ஸ்ரத்தாஹீன பராங்முகா நபுத்தியதே, அதற்காக இவனுக்கு சொல்கிறார் ஸ்ரத்தத்ஸ்வ அந்தர்முகோபவா. இது மேலே மேலே கேள்வி கேட்டுருந்தான் இல்லையா ஸ்வேதகேது, எவ்வளோதான் சொன்னாலும். அப்போது மேலே மேலே கேள்வி கேட்டதுக்கு இது ரொம்ப முக்கியமப்பா அப்படின்னு நடுப்புற சொல்கிறதுக்காக ஸ்ரத்தத்ஸ்வ சோம்யா அப்படின்னு நடுப்புற ஒரு இடத்துல ஆச்சார் இவர் சொல்கிறார். அதுக்கு இவர் வித்யாரண்யர் பண்ணும்போது இது ரெண்டும் இல்லாத போனால் ஆகாது, அதை கொண்டு இதை சொன்னார் அப்படிங்கிறார். அப்புறம் ஒரு சின்ன திருஷ்டாந்தத்தை கொண்டு லோகத்தில் இந்த வஸ்துவை பார்க்குறதுக்கு இந்த சாதனத்தை கொண்டு பார்க்கலாம் அப்படின்னு கிடைக்கிறது. இப்போ 3D போனோமானா ஒரு கண்ணாடி போட்டுக்கணும், அந்த கண்ணாடி போட்டால் தான் அந்த 3D உள்ள அந்த இமேஜ் எல்லாம் தெரியும். நடக்கிறது அங்கேயே ஒன்றா இருந்தாலும் அதுக்கு ஒரு சாதனம் வேணும். அப்போ ஒரு சாதனத்தை கொண்டு தான் அந்த வஸ்துவை தெரியணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். அந்த சாதனத்துக்கு இந்த வஸ்து சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய வஸ்துவை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பொதுவான ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் சொல்கிற வஸ்து இருக்குது, இது ரொம்ப சூக்ஷமாக அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு ஒன்றும் இந்திரியங்கள்லாம் ஒன்றும் கிடைக்கலையே அப்படிங்கிறதுக்கு முதல்ல லவண திருஷ்டாந்தத்தை எடுத்துட்டார். ஒரு சில சாதனங்கள்னால் தெரியாத போனாலும் சில சாதனங்கள்னால் தெரியறது அப்படிங்கிறதுக்கே ஒரு சின்ன திருஷ்டாந்தம். இந்த வஸ்து நீங்கள் லௌகிக பிரஜனையில் போனால் தெரியாது, இதில் போனால் தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த திருஷ்டாந்தம். உப்பில் உப்பு தண்ணியில் கரைஞ்சிதானா அதில் இருக்குதுன்னு தெரியணுமானா வாயை விட்டு போத்தா தான் தெரியும். தொட்டால் தெரியாது, கண்ணால் தெரியாது, நுகர்ந்தால் தெரியாது. அப்போது ஒவ்வொரு வஸ்து தெரியணுமானா ஒவ்வொரு சாதனம் வேணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒன்று சொல்கிறார். இந்த பராங்முகா அப்படின்னா இந்த வேதாந்தம் ஆச்சாரிய உபதேசம் இது ரெண்டும் வேணும், இதுதான் சாதனம். இப்போது இந்த இது சொன்னப்புறம் சொல்கிறார், இது ஒரு சாதனம் இல்லைன்னா இன்னொரு சாதனத்தை கொண்டு தெரியறது, இதுக்கு எதுவுமே கிடையாதே, இந்த நாக்கில் போட்டாலும் தெரியாது இதில் போட்டாலும் தெரியாதே, அப்போது இதுக்கு ஒரே ஒரு சாதனம்தான் விட்டார். ஆதேஷா ஆதேஷா, இதுதான் உத தம் ஆதேசம் அப்ராக்ஷியான்னு முதல்ல சொல்கிறார். அப்போது ஆச்சாரிய உபதேசம் வேணும், சாஸ்திரம் வேணும், இது ரெண்டும் இல்லாத போனால் இதுக்கு வேறு எந்த சாதனமும் கிடையாது அப்படிங்கிறதுக்காக உபாயா உபதேசோத்ர பவேத் கந்தார மார்கவத். கடைசி திருஷ்டாந்தம் இந்த மேலே மேலே கேள்வி வர பட்சத்தில் இந்த உபதேச மாத்திரத்தில் தான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். வேறு எந்த உபாயமும் கிடையாது, உபதேசம் ஒன்று தான் உபாயம். அப்போது அது எப்படின்னார், இது ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ண மனசில் வச்சுங்கோ. இந்த கண்ணை கட்டி காட்டில் விட்டான் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டு, அது ஒருக்கா இங்கேருந்து தான் வந்திருக்குமோன்னு தோன்றது. இந்த கண்ணை கட்டி காட்டில் விட்டான்னா முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டம், இந்த ஒரு 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 சிட்டியை விட்டு வெளில போயாச்சுன்னா காடு தான் இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும், எங்கேருந்து வழி தெரியாது. அப்போ நெருக்கமாக மரங்கள் இருந்துட்டு தானா நமக்கு சாதனம் தெரிஞ்சுக்கிறதுக்கே வழி இல்லை, எப்படி போகணும். அதுக்கு கந்தார திருஷ்டாந்தம், கந்தார தேசத்திலிருந்து ஒருத்தனை கண்ணை கட்டி காட்டில் கொண்டு விட்டானாம்,
இங்கே கட்டாக அவுத்து விட்டால் இவனுக்கு போகிறதுக்கே வழி இல்லை, யாரோ ஒருத்தன் அவுத்து விடுறான் ஒரு கிருபாலு, ஆனால் அவனுக்கு போகிறதுக்கு வழி தெரியல. அப்போது இவர் வந்து இங்கேருந்து இங்கே போப்பா, இங்கேருந்து இங்கே பாருப்பா, இங்கேருந்து இதை பாரு, இங்கேருந்து இதை பாரு, இப்படின்னு ஒரு உபதேசம் பண்ணுறார். இவனுக்கு எந்த சாதனமும் கிடையாது, அவர் சொல்கிற உபதேசம் ஒன்று தான் சாதனம். அந்த ஒரு சாதனத்தை கொண்டு இவர் இங்கேருந்து இங்கெங்கெங்கெங்கே போய், அதுக்கும் இவன் புத்திமானாக இருக்கணும், புத்தியில் ஞாபகம் இருக்கணும், இந்த மொபைல் டிவைஸ்லாம் கிடையாது, இவன் சொன்னதை மனசில் வச்சுக்கணும், இது இவனுக்கு புத்தி இருக்கணும், முதல்ல ஸ்மிருதி இருக்கணும், ஸ்மிருதி புத்தி ரெண்டும் இருந்து, அதான் இந்த ஸ்மிருதி புத்தி ரெண்டும் வச்சிருக்கணும், அப்போ தான் சிக்னல் கிடைக்காது காட்டில் இருந்தால் கூட. அப்போது பவேத் கந்தார மார்க்கவத்து அப்படிங்கிறார். அப்போது இது எது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சில இது தெரிஞ்சுக்கணுமானா சில வழியில் தான் தெரிஞ்சுட்டானும் எந்த சாஸ்திரத்தில் போனாலும். அப்போது இது அத்தியாத்ம சாஸ்திரத்துக்கு இதுதான் வழி அப்படின்னு இருந்துதானா, இந்த சாஸ்திரம் ஒன்று தான் பிரமாணம், ஆச்சாரிய உபதேசம் ஒன்று தான் வழி அப்படின்னு இருக்கிற பட்சத்தில், இந்த சாதனத்தை நாம் எடுத்துக்கொள்ளாத வரைக்கும் இது நமக்கு புலப்படாது. இப்போது இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுமானா, ஏதோ பிளாக் ஹோல்னு நீங்கள் எழுதுறத புரிஞ்சுக்கலாமே தவிர, அதுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு 10 வருஷம் படிக்காத வரைக்கும் அது புரியாது. ஃபிசிக்ஸ் படித்தாலும் அந்த சப்ஜெக்டை அந்த ஈக்குவேஷன் வழியாக படிக்காதவர்களும் அது புரியாது. அதே போல் இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தை விட்டால் இதுக்கு வேறு வழி இல்லை ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதை கொண்டு இந்த உபதேசம் ஒன்று தான் வழி அப்படின்னு இந்த கடைசியாக வர கேள்வி. இதுக்கப்புறம் இது ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுறேன். இது ஆச்சாரிய உபதேசம் இருந்தாலும் அந்த வாசனாட்சயம் வரணும், அந்த வாசனாட்சயம் வர்றதுக்கு அந்த ஆச்சாரிய உபதேசத்தை நாம் மனன நிதித்தியாசனம் பண்ணியானோம். அது இது ஒரு மத்தில் கடையிறது போல, இது ஆச்சாரியனும் சிஷ்யனும் சேர்ந்து, இது சிஷ்யன் வந்து மேலும் மத்து போலையும் ஆச்சாரியன் கீழே கட்டையும் போலையும், அந்த சாஸ்திரமானது அது கடையிறது, அந்த கடைஞ்சி அது அந்த வாசனாட்சயம் வர வரையிலும் இந்த சம்சாரம் நமக்கு வந்தே ஆகும். அந்த வாசனாட்சயம் எப்போ வரும்னா, அந்த ஞானமாகிற அந்த அக்னி ஜுவலிக்கிற வரைக்கும். அந்த ஞானமாகிற அந்த அக்னி ஜுவலிச்சுதானா இந்த வாசனை அப்படிங்கிறது எரியப்பட்டுடும். எரியப்பட்டால் அந்த சத்வித்யே நமக்கு புலப்படும். அந்த சத்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம் புரியறதுக்காக ஆச்சாரிய சிஷ்ய சம்வாத ரூபமாக பல திருஷ்டாந்தங்களை கொண்டு இந்த சத்வித்தி சொல்லப்பட்டது. இது ஏதோ இன்றைக்கி ஒரு ஆவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு அவகாசம் கிடைச்சிது. இங்கே நாம் சொல்கிறது அப்படிங்கிறது ஏதோ அந்த வேதாந்த சந்தர்ப்பங்களே நம்ம ஆவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு அவகாசம் கிடைக்கிறது அப்படிங்கிறத கொண்டு நாம் பரம திருப்தி அடைகிறோம். அது இது பெரியவாளோட அனுகிரகத்தினால ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பம். ஒரு 4 மணி காலம் இன்னைக்கு நமக்கு இதில் லயிக்கிறதுக்கு ஒரு அவகாசம் ஏற்பட்டது அப்படிங்கிறத கொண்டு நான் பரம திருப்தி அடைஞ்சு எல்லாருக்கும் கிருதஜ்ஞதை தெரிவித்து பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதயே. இன்றைக்கி முதல்லையே வந்தவாள்லாம் நான் உபன்யாசம் பண்ண போகிறேன்னு வந்தா, என் மாதிரியே இருக்கிற பையன் உபன்யாசம் பண்ணான். குசலவாளை பார்த்து அவள் ராமாயண கானம் பண்ணிகிட்டே வரா. பல ரிஷிகள் அதை ரொம்ப கேட்டு ரசித்தா. இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ராமனை நன்னா பார்த்து மறக்கிறவாள், அந்த ஃபோட்டோ இல்லாமலே ஞாபகம் வச்சுக்கிறவா. இந்த ரெண்டு பையங்களை பார்த்தா ரெண்டு ராமன் மாறு, பிம்பாதிவோச்சிதோ பிம்போ ராமதேகா ததா பருவம்னு ஃபிசிக்கலான ஒரு இதில் ராமனே வந்து தங்கதே சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சான்னு சொல்லுவாள். நான் இதன் பெருமைக்காக சொல்லிக்கல, அதனால் நான் உபன்யாசம் பண்ணும்போது எங்கள் அப்பா இப்படி தான் ரசித்து கேட்டார். மேட்டூரில் அது டிபிஆர் ஒரே ஆற்றுல சின்ன பையனார் கழிச்சு அவர் அதெல்லாம் சொல்லலை. அன்றைக்கி எவ்வளோ தூரம் பழகி பேசினார், அவ்வளோ ரொம்ப நின்னா ரசித்து சுகுர்த்தாக அவனை பற்றியும் சொன்னார். பரம்பரையாக வர்றதுன்னா இதில் இது ஒன்று புரிஞ்சுக்கணும், பரம்பரையாக வந்தால் அதுக்கு ஒரு தனி வேல்யூ இல்லையா. இப்போது குரு பரம்பரைன்னு ஒன்றும்,
அதே போல் பூஜைகாலாக இருக்கிற அர்ச்சகால் பரம்பரைன்னு ஒன்றும், அதே போல் நாபித்த பரம்பரையும் உண்டு. நான் ஏன் சொல்கிறேன்னா, வித்யாரண்யர் சும்மா இருக்கக்கூடாதோ. இதில் இந்த தியானத்தை பற்றி கடோபனிஷத்தில் ஒன்று வருது. அது என்ன வருதுன்னு கேட்டேன்னா, யோகம் போய் அது போய் மனசு நிற்கிறச்சே, சுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யய துர்கம் பதஸ்தத் கவயோ வதந்தி. பத்து நிமிஷத்தை சொல்லிவிட்றேன். ஏன்னா எனக்குன்னு பட்டு நான் சொல்லாமல் இருந்தால் எனக்கே ஒரு விதமாக இருக்கும். அதனால் சுருக்கமாக சொல்லு. அவருடைய வழியே வேறு. ஐயா, இந்த மனசை அடக்கி இந்த வேதாந்தத்தை உட்காருன்னு வந்தால் இது லேசான காரியம் இல்லை. கத்தி ஷார்ப்பாக இருக்கக்கூடியதான ஒரு சின்ன பிரிட்ஜில் நீ நடந்து போகிற மாதிரின்னா என்ன அர்த்தம்? வேகமாக காலை வச்சா கால் வெட்டிவிடும், சுமாராக வச்சா கொடியில் விழுந்துடுவார் அப்படின்னு ஆதிசங்கர் சொல்கிறார். சுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யா. வித்யாரண்யர் சும்மா இருக்கக்கூடாதோ. திங்கந்தம் பரமஜானம் அவர் என்ன சொன்னார்? நாபிதஸ்யுரேபைக்ஷியம் அபேக்ஷியம். நல்ல நாபிதன்னா எல்லாருமே நாமெல்லாம் நாபித்தாள் தான். நமக்கு நாம அகாசர் செல்ஃப் ஷேவிங். அதிலக்னஸ்துவச்சம் ஹந்தி நலக்னஸ்சே வபேதனோ. இந்த ஒரு சென்டென்ஸுக்கு பல கோடி ராஜ்யம் கொடுக்கணும் அவர். ஏன்னா எல்லாருக்கும் பழக்கமாக இருக்குது. அவர் பண்ணிட்டு பார்த்தாரா இல்லை பண்ண வச்சு பார்த்தாரா தெரியாது. அவன் இந்த கத்தியை போட்டு இழுத்தான். தினமும் காத்தால் ஒரு தரம், சாயந்தரம் ஒரு தரம், சந்தியாவந்தனம் பண்ணுற மாதிரி ரொம்ப பேர் இருக்குது. எங்களுக்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு தரம், ரெண்டு தரம், சில பேருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தரம். என் பையன் மாதிரி இருக்கிற வாழ்க்கை இவன் இருக்கான் பாருங்கதா. ஆனால் அவன் கவனமாக இருக்கணுமா. ஏன்னா அதிலக்னா வேகமாக இழுத்த செகிச்சவேன்னு வரும் அடிக்கடி. சுரே அதிலக்னா துவச்சம் ஹந்தி தோலை பிச்சுவிடும். லேசாக இழுத்தான்னா இந்த காலத்தில் சில பேர் ஃபேஷனுக்கு வச்சுக்கா, இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் மிச்சம் நுக்கும். நலக்னஸ்சே வபே தோணும். அதே மாதிரி சொல்கிறவர் இந்த இடத்துல, இதே இடத்துல ஒரு 15 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், ஒன்று ஞாபகம் வருது உங்களுக்கு. மாதவன் இதே போல் இவனுக்கு என்னவோ பஜகோவிந்தமோ என்னவோ போட்டிருந்தது அந்த தடவை சொல்லட்டுமேன்னு கேட்டார். உன் பையன் சொல்கிறத பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கேன்னு கீழே இறங்கினோடனே இவனை ஒரு கட்டின்ட்டு தலையில் கையை வச்சு நீ ரொம்ப முன்னுக்கு வருவேப்பான்னு சொன்னார். எதுக்காக சொல்ல வரேன்னு, இந்த பரம்பரையில் அப்படி ஒரு வரதுங்கிறது எங்கள் அப்பாவுடைய அனுகிரகம், பெரியவாளுடைய அனுகிரகம். இதில் ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி சாந்தோக்கிய சத்வித்யேங்கிறது நான் சொல்லக்கூடியது, சொல்ல போகக்கூடிய அந்த சதஸ்லோகியில் 5 ஸ்லோகம் இதை பற்றி வருது. மற்ற உபனிஷத்தை பற்றி நிறைய வருது. அந்த சதஸ்லோகியும் இன்றைக்கி எப்படி வந்ததுன்னு கேட்டால், இன்றைக்கி சத்வித்யே அப்பா பிள்ளை சம்பாதமாக வந்திருக்கு. இப்போ அப்பா பிள்ளைக்கு சொல்கிறது இப்படி ஒரு, இது ஒரு அமைப்பு. அதனால் அந்த சத்வித்யா அப்படிங்கிறதுல ஆரம்பித்து ரொம்ப நன்னா சொல்லி முக்கியமாக நன்னா சொன்னார். அதில் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பறவை எல்லாம் சுற்றிட்டு வந்து ஹாயாக உட்காண்டதுன்னா, இதுபோல் நாமும் ரொம்ப சுற்றிட்டு வந்து வெறும் உட்காண்டா உள்ளே ஒரு ஆனந்தம் தெரியுதுன்னார். சுற்றிட்டு வராமல் இங்கே உட்காண்டாலே கூட ஆனந்தம் தெரியும், அது வேறு விஷயம். சுற்றிட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னார். அது மாதிரி ஆச்சாரியவான் புருஷோ வேதாங்கிற ரீதியில் ஒன்றும், அதுக்கப்புறம் ஞானம் வந்தவனும் அஞ்ஞானம் வந்தவனும் ஒன்று சொன்ன மாதிரி வச்சுன்னு முடிச்சுவிட்டான். அதை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சஸ்கர திஷ்டாந்தம்னு ஒன்று விட்டு போச்சு. சஸ்கர திஷ்டாந்தம் சோரஸ்தானுவில் வந்துடுத்து. இந்த சத்தியமான ஸ்வரூபத்தை நீங்கள் உணர்ந்தாலும் உணரலேன்னாலும் நீங்கள் நித்திய சுத்த புத்தமுத்த சுபாவம் தானே உணர்றது. எதுக்கா என்னதுங்க நானா விஷயம் தேவையில்லா சமாச்சாரம் தானே. நாமே நித்திய சுத்த புத்தனாக இருக்கேங்கிறத தெரிஞ்சால் என்ன தெரியாட்டான். தெரிஞ்சவனுக்கு முக்தி, தெரியாதவனுக்கு பந்தம்னு சொல்கிறது இது ஒரு பார்ஷியாலிட்டின்னு ஒரு கேள்வி. அதை நான் சொல்லிட்டுன்னு தான் விட்டான்னு நினைக்கிறேன். ஆச்சாரியாக்கிய அரணி திஷ்டாந்தத்தில் வந்து கொடுத்து அதுக்கு இவர் என்ன பண்ணார், என்ன சொன்னாருங்கிறத நான் என்னுடைய லைனில் சொல்கிறேன். இந்த தூணை பார்த்து தூணுன்னு தெரிஞ்சின்றவனுக்கும் தூண் தான், திருடன்னு தெரிஞ்சின்றவனுக்கும் தூண் தான். திருடன்னு தெரிஞ்சின்றவனுக்கு தூண் பயமுறுத்துறது, தூண்னு தெரிஞ்சின்றவனுக்கு தூண் பயமுறுத்தலை. இது தூணுடைய குற்றமா உன்னுடைய குற்றமா? இது என்ன சொல்லுவா,
நஹேஷஸ்தானோர் அபராதா எதேனும் அந்தோ நபஷதி தூணில் போய் முட்டின்னு தூணுடைய குற்றமாக இவன் பார்க்காத குற்றமான்னார். அதுபோல் ஞானாஜானத்துக்கு எப்போவுமே தெரிஞ்சதா தெரியலையாங்கிறது தான் பலமே இங்கே, ஞானமே தான் பலம் அப்படிங்கிற ரீதியில் ஆச்சாரிய திருஷ்டாண்டத்தில் முடிஞ்சது. இதை படித்தா என்ன கிடைக்கிறதுன்னா, நேற்றுக்கு நொச்சூரே சொல்லிவிட்டார், ஒன்று கிடைக்கணும், ஒன்று அடையணும், ஒன்றாக ஆகணும், ஒன்றாக மாறணும், ஒன்றை விதமாக நம்ம பல 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 பலன்னு ஒரு சுனோவெல்லாம் போட்டுக்கணும். சம்ஸ்காரம் இந்த நாளும் வர முடியாததான ஸ்வரூபம் சத்து அப்படிங்கிற ரீதியில் இந்த சத்வித்தியினால் நமக்கு என்ன லாபம்னு கேட்டார். நான் இப்படி கஷ்டப்படுறேன், அப்படி கஷ்டப்படுறேன், ஜாக்கிரத சொப்பனம் பொய்யப்போய் நான் நினைச்சேங்கிறதான இல்யூஷன் அடியோடு போகும், சுஷுப்தியில் தாற்காலிகமாக போகும். மாதம் மாதம் தெரிப்பதிலுமே முட்டாக்ஷன் வரேன், என்ன பெயின் ஜாஸ்தியாக இருக்குன்னு. பத்து நாள் ஆனோடனே காடாக வளர்றது. இப்போ இது தாற்காலிக நிவர்த்தி திருப்பதி முட்டை. ஒருத்தனுக்கு வழுக்க விழுந்துருத்துன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் கேசம் சத ஜென்மம் ஆனாலும் வரவே வர, என்ன ஹேர் ஆயில் வேணால் போடுங்க. அதனால் தத்துவஞானம் ஒன்று தான் வழுக்கை அப்படிங்கிறதாக சொல்லி அந்த வழுக்கை நமக்கெல்லாம் உள்ளே விழணுங்கிறதாக பிரார்த்தனை பண்ணி இவனும் மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகணுங்கிறதாக சொல்லி இன்றைக்கி இதில் வேடிக்கை. அப்பா நினச்சின்னு வந்து புள்ளை, நாளைக்கு சில பேர் இன்றைக்கி வராதுவா புள்ளேன்னு நினச்சின்னு ஐஐடிக்காரா சில பேர் வருவா, அப்போ அப்பா சொல்லுவேன். அதனால் வெளியில் உத்தரவு ஒன்றும் சொல்லாதீங்க, எப்படி வேணா இருக்கட்டும், அப்பாவும் புள்ளையும் சொல்கிறது ஒரே விஷயம் அப்படிங்கிறதாக சொல்லி இந்த காலேஜ் பரம்பரையும் இப்படித்தார். கிருஷ்ணசுவாமியர் என்ன மாதிரி ஒரு எண்ணத்தில் வச்சார்னு இந்த இன்ஸ்டியூஷனை நினைக்கிறதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப கடமைப்படுறோம். அவர் என்ன நினச்சி எப்படி ஆரம்பித்தாரோ, மீமாம்சை வேதாந்தம் ரெண்டு தான் ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் சாகித்யம் ஒட்டின்றது, அதற்கப்புறம் இப்போது எல்லா சாஸ்திரமும் வந்துடுச்சு, மற்றதெல்லாம் சேர்ந்து இந்த வேதாந்தத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக. அது வந்து வித்யாபிவிருத்தியோடு கூட காலேஜினுடைய அபிவிருத்தி பகுமுகமாக இங்கே வந்து தான் படிக்கணும்னு இல்லாமல் அவாவா ஆற்றுலே உட்காந்து படிக்கலாங்கிறதான ஸ்கைப் இத்தியாதி, அதுக்கு பேரே எனக்கு தெரியல, இங்கே உட்காண்டே எல்லாம் பண்ணுறதுங்கிறது வருஷம் அபிவிருத்தி ஆகுது. அப்படி படிக்க விட்டால் இங்கே பையங்க வரமாட்டானுன்னு எனக்கு சின்ன கவலை இருந்தாலும் அது நேரம் படிக்கவே வரதான் வருவான். இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அதுக்கு என்ன சொல்லுவான்னு குவான்டிடேட்டிவ்லி குவாலிட்டேட்டிவ்லி ரெண்டும் அபிவிருத்தி ஆகிறது. அந்த கிருஷ்ணசுவாமியருடைய பரம்பரையில் வந்த பாலசுப்ரமணிய சந்திரசேகரையர், பாலசுப்ரமணியருடைய புள்ள மாதவன், இவாள்லாம் கண் இமை கண்ணை காக்கிறதா போல் கட்டி காத்தார். இப்போ சரீரம் உடம்பு சரீரத்தை கட்டி காக்கிற மாதிரி இப்போ வந்திருக்கார் ஸ்ரீகாந்த்து கட்டி காக்கிறார். ஸ்ரீகாந்த்ன்னு சொன்னால் அதில் சேர்ந்தவன் எல்லாரும். அதனால் சரீரே பிராண பிரதிஷ்டிதா, பிராணே சரீரம் பிரதிஷ்டிதம், அப்படி ஒரு அபிவிருத்தி வருதுங்கிறது அந்த பாரம்பரியத்துக்கு உள்ள பெருமை. அந்த பாரம்பரியத்தில் வந்ததுனால இவனும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக, என்னுடைய ஸ்டூடெண்ட்னா இவனும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். அதனால் இது எல்லா பெருமையும் இந்த காலேஜுக்கு சேரும், எங்கள் வாத்தியார்களுக்கு சேரும். இந்த காலேஜுக்கு இவ்வளோ பெருமை வந்ததுக்கு, கிருஷ்ணசுவாமியருக்கு இவ்வளோ பெருமை வந்ததுக்கு நம்முடைய சந்திரசேகரே அந்த சரஸ்வதி சுவாமிகள் காரணம். அவர் வாயால் தெய்வத்தின் குரலில் மட்ராஸில் ஒரு பெரிய மகான் உண்டுன்னா வி கிருஷ்ணசுவாமியர்னு எழுதியிருக்கார். இதை விட இந்த காலேஜினுடைய பெருமையை சொல்ல முடியாதுங்கிறது எனக்கு தோணினதுனால, சொல்லாமல் இருக்க முடியாததுனால சொன்னேன். ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆனத்தை நீங்கள் கட்டாயம் நிச்சயமாக தப்பாக நினைக்க மாட்டேங்கிற நம்பிக்கையோடு நாளைய தினம் மணித்ராவிட சாஸ்திரி இங்கே சொல்கிறார்னு நினைக்கிறேன். நாளைக்கு மணித்ராவிட சாஸ்திரி ஐதரைய உபநிஷத்து சொல்கிறார். அதுக்கு மறுநாளைக்கு வந்து 18ஆம் தேதி இன்றைக்கி மகேஸ்வரன் இல்லை, 18ஆம் தேதி மகேஸ்வரன் வந்து 5வது அத்தியாயம் சொல்கிறார். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி பையனுக்கு பதிலாக நான் சொல்ல போகிறேன் சதஸ்லோகி. 20ஆம் நாள் போட்டிருக்கிறவரால் வர முடியல ஓங்காரானந்தா, செக்ரட்டரி ஸ்ரீகாந்த் சொன்னார் அன்றைக்கும் இல்லாமல் இருக்க வேண்டாம், அது யாராக சொன்னால் தேவையில்லை வேறேன்னார். நான் வேணால் ட்ரை பண்ணுறேன், திருக்குறளில் கொஞ்சம் இறங்கியிருக்கேன், அதனால் அவரை நினச்சின்னு சொல்கிறேன். ஆனால் நான் ரெண்டு தினம் சொன்னதுடைய லௌகிக பலம் வேண்டாம்னு சொல்லி நானே அதை சொல்கிறதாக இருக்கிறதுனால அன்றைக்கி திருக்குறளில் அத்வைத்தங்கிறது அவரோட சிலது டிஸ்கஸ் பண்ணத்தை சில பேர் அவருடைய
டேப் எடுத்து சொல்கிற மாதிரி அவருடைய டேப்பாக சொல்லலாம்னு ஒரு அபிப்பிராயம் அன்றைய தினமும், அது செக்ரட்டரியினுடைய அபிப்பிராயம் தான் என் அபிப்பிராயம். அதனால் அன்றைக்கி அந்த டாபிக் ஆசாமி வேறு, இன்றைக்கி ஆசாமியும் வேறு டாபிக்கும் வேறு. அன்றைக்கி ஆசாமி வேறையாக இருக்கும், டாபிக் ஒன்றா இருக்கும், இதான் அத்வைத்தம்னு சொல்லி பொருத்தி பண்ணிக்கிறேன். எல்லோரும் பெரியவாள்லாம் இவனுக்கு விசேஷமாக சுகிர்த்துகளுடைய ஆசீர்வாதம் பண்ணுங்கிறதாக உங்களை கேட்டுட்டு நான் பொருத்தி பண்ணிக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதே. எல்லோரும் பிரசாதம் கட்டாயம் வாங்கிட்டு போகணும், வெளியில் இருக்கு. இந்திர இவ யசஸ்வி பவதி.